வணக்கம். தமிழ் லினஸ் கம்யூனிட்டியோட புத்தகம் என்ற வாசிப்புக்கு வந்து உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறோம். இந்த வாரமும் வந்து காஞ்சி லினக்ஸ் பயனர் குழுவோட வாராந்திர கூட்டத்தில் இப்போது இணைஞ்சிருக்கோம். அங்கே இருக்கிற நண்பர்களோட இப்போது இணைஞ்சிருக்கோம். இந்த வாரம் வந்து காஞ்சி லினக்ஸ் பயனர் குழுவோட அந்த வாராந்திர கூட்டத்தில் வந்து இப்போது புத்தக மன்றத்துக்கு சொல்லிட்டு நேரம் வந்து ஒதுக்கியிருக்கோம். ஸோ இதில் இப்போ இந்த மாதிரியான புத்தக மன்றம் நிகழ்வுகளில் என்ன பண்ண போகிறோன்னா, இப்போது புக்கு வாசிக்கிறத வந்து ரெகுலராக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுருக்கோம். ஸோ அதோட ஒரு முதல், ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி இந்த புத்தக மன்றம் ஆரம்பித்த தங்க ஐயனார் கூட நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காரு. இன்றைக்கி அவர் ஆரம்பித்ததும் வந்து இது மாதிரி ஒரு நேரத்தில் தான், அதாவது நாங்கள் வார வாரம் மீட் பண்ணுற அந்த காஞ்சிலி பயனர் குழுவோட அந்த மீட்டிங்கில் தான் வந்து ஆக்சுவலாக புத்தகம் வந்து படிக்க ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு தங்காயினார் வந்து க்ளோஷர் வந்து ஸ்டார்ட் பண்ணார். ஸோ அந்த க்ளோஷர் புக்கை முடிச்சுட்டு இப்போது ரெண்டாவது புக்கு வந்து இப்போ நாங்கள் போயிட்டுருக்கோம். அதில் வந்து இப்போது இன்றைக்கி வந்து இது இந்த சாப்டர் வந்து நம்ம இப்போது வாசிக்க போகிறோம். ஸோ இது வந்து நம்ம இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான், அதாவது லைன் பை லைனாக வந்து ஒவ்வொரு வார்த்தையும் வந்து வாசிக்காமல் ஒரு பேராகிராஃபில் அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்றத மட்டும் கான்செப்டை சொல்லிவிட்டு அப்புறம் லாஸ்ட்டாக வந்து எல்லாரோட ஒப்பீனியன், எல்லாரோட இதுலேருந்து இந்த கதையிலேருந்து அவங்களோட ஒவ்வொரு ஒப்பீனியனையும் வந்து நம்ம இப்போ கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ நீங்கள் போன வாரம் இந்த வீடியோவை பார்த்துருந்தீங்கன்னா உங்களை அந்த புக்கோட கண்டினியூவேஷன் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த வாரம் வந்து நம்ம ரீடிங் வந்து போகலாம். ஃபஸ்ட்டு நான் இந்த ஃபஸ்ட்டு பேராகிராஃப் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்து ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொருத்தர் வந்து மாற்றி மாற்றி நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம், ஓகேங்களா? ஸோ இந்த முதல் ஐலெக்ஸி மீட்டப் இந்த சாப்டரை வந்து நம்ம படிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கார்த்திகா வந்து சொல்கிறேன். அந்த ஃபஸ்ட்டு பேராகிராஃபில் வந்து என்ன சொல்கிறேன்னா, கார்த்திகாவுக்கு வந்து இப்போது கார்த்திகா புதுசாக ஜாயின் பண்ணுறீங்கன்னா கார்த்திகா தான் வந்து இந்த கதையோட ஹீரோயின். ஸோ கார்த்திகாவோடக்கு வந்து ஒரு கால் வருது. அவங்க அப்பா கிட்ட வந்து கால் வரும்போது அவள் வந்து அவங்க அப்பா வந்து கோச்சிக்கிறான். எப்போ பார்த்தாலும் ஃபோன் பண்ணும் போதெல்லாம் அந்த பேச்சை எடுக்காதப்பா, நான் என்ன கல்யாணமாக பண்ணிக்க மாட்டேன்னு மாட்டேன்னு சொல்கிறான். என் ஜாதகத்தில் அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு நான் என்ன பண்ணுறது, ஃபோன் பண்ணும் போதெல்லாம் இந்த டாபிக் எடுக்காதீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா வந்து ஃபோனை வந்து கட் பண்ணிடுறான். இப்போ தான் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஆளை வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணுறாரு. ஆர்த்தர் வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணுறாரு. அவங்க பேர் வந்து கயல்னு சொல்லிட்டு கார்த்திகோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு ப்ளஸ் ரூம்மேட். இவங்க ரெண்டு பேரும் ஒரே ரூமில் இருக்காங்க. ஸோ அப்போ வந்து கயல் வந்து கேட்குறான், இன்னாடி வழக்கம் போல் கல்யாணம் புலம்பலா அப்படின்னு சொல்லிட்டு கயல் வந்து கார்த்திகா கிட்டே வந்து கேட்குறாங்க. அப்போ வந்து கார்த்திகா என்ன சொல்கிறா, கடுப்பேற்றுறாங்கடி பசமாக வந்து எவனையாச்சும் கூட்டிகிட்டு ஓடிடலாமான்னு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகை வந்து பதில் சொல்கிறாங்க. அப்போது கையில் என்ன சொல்கிறன்னா, எத்தனை பேர் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணாங்க, யாரையாச்சும் ஒருத்தரை வந்து இது பண்ணியிருக்கலாம்ல, லவ் பண்ணியிருக்கலாம் இல்லையா, ஸோ அதை விட்டுட்டு அவங்க கிட்டலாம் வந்து எனக்கு மாமா பையன் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டு தெரிஞ்சிட்டு இருந்தேன், இப்போ படு அப்படின்னு சொல்லிட்டு கையில் வந்து சொல்கிறான். அப்போ வந்து கார்த்திகை என்ன சொல்கிறா, சும்மா இரு, நீ வேறு கடுப்பேற்றத, எனக்கு உண்மையிலவே வந்து ஒரு மாமா பையன் இருந்திருந்தா இந்த பிரச்சனையே இல்லாமல் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகை வந்து சொல்கிறான். அதுக்கு வந்து கயல் வந்து கவுண்டர் கொடுக்குறான், கிழிஞ்சிருக்கோம் எங்கள் வீட்டில் கிழியுது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது தான் வந்து கயலோட ஒரு பேக் ஸ்டோரியை வந்து சின்னதாக வந்து சொல்கிறாரு. அப்போ என்ன சொல்கிறான்னா, கயல் வந்து என்ன சொல்கிறான்னா, கிழிஞ்சிருக்கோம் எங்கள் வீட்டில் கிழியுது அதே மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலாக், இங்கிலீஷ் டைலாக் சொல்லலாம், அதர் சைட் ஆஃப் த ரிவர் இஸ் ஆல்வேஸ் க்ரீன் பேப் அப்படின்னு சொல்கிறான். அப்படின்னா என்ன மீனிங்னா, இக்கரைக்காக அக்கறை பச்சைன்னு சொல்லிட்டு நம்ம தமிழில் ஒரு இது இருக்கு இல்லையா, ஸோ அதைத்தான் வந்து இங்கிலீஷில் சொல்கிறார். அப்போ வந்து கார்த்திகா என்ன சொல்கிறா, தத்துவம் சொன்னதெல்லாம் போதும், உங்கள் மாமா என்ன சொல்கிறாரு, அப்பா பேச்சு மீறி உன்னை கட்டிக்கிட்டா சொத்து போயிடுமான்னு போயிடுமேன்னு பயப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா வந்து கயலை பார்த்து கேட்குறான். அப்போ வந்து கயல் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறான், இல்லடி எங்கள் பெரிய மாமானா அதாவது அவனோட மாமா பையன் இருக்கான் இல்லையா, ஸோ கையலோட மாமா பையனுக்கு அப்பா பெரிய மாமா. ஸோ அந்த பெரிய மாமா வந்து எனக்கு ஒரு சின்ன வயசுலேருந்தே அவருக்கு வந்து என்னை ரொம்ப பிடிக்குண்டி, அவ்வளோ பிரச்சனை நடந்தும் வந்து கையலோட மாமா பையனை வந்து
மாமா பையனுக்கு வந்து வேற ஒரு பொண்ணை பார்க்கல அவரு, ப்ராப்ளம் வந்து எங்கள் அம்மா தான். ஸோ அடுத்து வந்து அதான் கயலோட மாமா வந்து ஒரு ஆர்மியில் இருக்கிற ஒரு லெஃப்டினன்ட்டு, சாரி ரிவீல் பண்ணிட்டேன், இது பேக்கில் தான் வர்றோம் ஆக்சுவலாக. ஸோ கயலோட மாமா பையன் வந்து ஒரு ஆர்மியில் வந்து ஒர்க் பண்ணுறாரு. ஸோ அவர் வந்து இந்த முறை லீவுக்கு வந்து ரிட்டர்ன் ஆகும்போது ஒன்று எனக்கு வந்து கல்யாணம் நடக்கணும், அப்படி இல்லைன்னா நானும் வந்து அவர் கூடவே போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்வர்சேஷன் வந்து போகுது. அப்புறம் வந்து அந்த ரெண்டு பேரும் வந்து ஓரளவுக்கு ரெண்டு பேரையும் வந்து புலம்பிட்டு ரெண்டு பேர் வீட்டில் நடக்கிறத வந்து புலம்பிட்டு அந்த ஃபஸ்ட்டு பேரக்ராஃப் வந்து முடிச்சிடுறாங்க. ஸோ பரமேஷ் நீங்கள் இருக்காங்க. மதனோட நண்பன் சுரேஷ் வந்து என்ன சர்ப்ரைஸ் ஆபீஸ்க்குலாம் வந்திருக்கீங்க, அதுவும் சாட்டர்டே அதுமா அப்படின்னு கேக்குறாங்க. ஏன்னா இவங்க வந்து கேன்டீன்ல இருக்காங்க. ஸோ நம்ம கார்த்திகாவும் கையில் வந்து கேன்டீனில் சாப்பிட்றதுக்கு இருக்காங்க. ஸோ அங்கே வந்துட்டு என்ன சாட்டர்டே ஆகுதுமா ஆஃபீஸ் வந்துலாம் வந்திருக்கீங்க அப்படி என்ன சர்ப்ரைஸ் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லை வீட்டில் போர் அடிச்சுது அதனால தான் நாங்கள் ஆஃபீஸ் வந்திருக்கோம் வந்துட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்போ வந்து அப்போ தான் வந்து சுரேஷ்க்கும் கையலுக்கும் ஃபஸ்ட்டு மீட்டு. ஸோ அதனால் இவங்க வந்து கார்த்திகா வந்து சுரேஷ்க்கு வந்து இதுதான் கயல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கயலுக்கு வந்து இதுதான் வந்து மதனோட ஃப்ரெண்டு அப்படின்னா கயல் வந்து ஆச்சரியமாக மதனா யார் இது அப்படின்னு கேட்பாங்க. ஸோ நான் தான் முன்னாடியே சொல்லியிருந்தேன்ல அந்த இது நான் உன கேட்கணுமே சொல்லியிருந்தேன் அந்த யூனிக்ஸ் கை அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போ வந்து கயல் வந்து இது கலாய்க்கிற மாதிரி என்ன அந்த தேவதாசா கல்யாணம் பண்ணிக்காமல் தாடி வச்சிருப்பாரு அவரா அப்படி இப்படின்னு கொஞ்சம் கலாச்சு ஒரு கேஷுவலான ஒரு இன்ட்ரோடக்டரி கான்வர்சேஷன் வந்து போயிட்டுருக்கும். ஸோ ஆமாம் ஆமாம் அப்படி தான் இருந்தார். ஸோ அப்போ வந்து எங்கே அவரை காணும் அப்படின்ற பேச்சு வரும். ஸோ அவன் எங்கே அப்போ வந்து சுரேஷ் வந்து அதுக்கு ரிப்ளை பண்ணுவார், ஆமாம் அவன் எங்கேயாவது மீட்டப்பில் இருப்பான், எங்கால் வந்து மாதத்தில் எல்லா வாரமும் வந்து எல்லா சாட்டர்டேவும் பிஸியாக இருப்பார் அப்படின்னா என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்கும்போது எங்கால் எல்லா சனிக்கிழமையும் வந்து மீட்டப்புக்கு போயிடுவார். ரெண்டாவது சனிக்கிழமையாக இருந்தால் வந்து ஐலக்ஸி அப்படின்ற ஒரு மீட்டப் நடக்கும். தேர்டு சண்டே சாட்டர்டேவாக இருந்துச்சுன்னா மெட்ராஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு மீட்டப் இருக்குது, மெட் ஆர்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்து படிச்சிங்கன்னா மெட்ராஸ் அந்த மாதிரி வரும். ஸோ அந்த மீட்டப்பில் இருப்பார். அப்புறம் வந்து ஃபோர்த்து சாட்டர்டே வந்து சென்னை பயிரின்ற ஒரு இது கம்யூனிட்டி இருக்குது. ஸோ அங்கே போயிடுவார் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சுரேஷ் சொன்னோடனே வந்து கார்த்திகா சொல்லுவாங்க, ஐலக்ஸி எனக்கும் தெரியும், மீட்டப்பில் நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் போகலையா, இவ்வளோ நல்லா சொல்கிறீங்களே, நீங்களும் அவர் கூட போகலையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கார்த்திகா கேட்பாங்க. சுரேஷ் அவன் ரூமில் போகிற மொக்கையே என்னால் தாங்க முடியல, இதில் வந்து இவன் போகிற இடத்துக்கு போய் மீட்டப்பில் வேறு நான் போய் அதை கவனிக்கணுமா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அப்போ வந்து அவர் ரூமில் என்னென்னலாம் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி விஷயத்த வந்து நம்மளை சுரேஷ் வந்து அழகாக டிஸ்கிரைப் பண்ணுவார். அவன் வந்து ரூம்லேயே வந்து கருப்பு வெள்ளை ஸ்க்ரீனில் உட்காந்து லேப்டாப்பில் பார்ப்பான். அவன் எப்பயாவது படம் பார்க்கும்போது தான் அவன் லேப்டாப்பில் கலர் கிளர் எங்கேயாவது பார்க்குறதுக்கு கண்ணுக்கு தென்படும் அப்படின்னு சொல்லுவார். இவனாவது பரவாயில்ல, இவன் கூட்டத்தில் இருக்கிறவங்கலாம் இன்னும் கொஞ்சம் பயங்கரமான ஆளுங்களாக இருப்பானுங்க பொழுது ஆஸ்கியில் தான் படத்தையே பார்ப்பானுங்க அப்படின்னு சொல்லுவார். ஸோ நேயர்கள் யாராவது புதுசாக இருக்கீங்க அப்படின்னா ஆஸ்கின்றது டெக்ஸ்டுவல் கேரக்டர்ஸ், நம்ம வந்து நான் நார்மலாக இருக்கிற இங்கிலீஷ் கேரக்டர்ஸ் அதெல்லாம் வந்து ஆஸ்கின்னு ஒரு வேல்யூவில் மேப் பண்ணியிருப்பாங்க. சோ அந்த லைன்ஸ் அப்படியே படியா, ரொம்ப காமெடியா இருக்கும் அந்த லைன்ஸ் அப்படியே படிங்களே. எங்க இருக்கு அந்த சுரேஷோட டயலாக் மட்டும் அப்படியே படிச்சிடலாம். இது நீங்க வேற அவன் ரூம்ல போடுற மொக்கே போதாதா, நம்ம ஆளுதான் ஒரு ஆதிவாசி, எப்ப பார்த்தாலும் பிளாக் அண்ட் ஒயிட் டெர்மினல்ல இருப்பான், எப்பவாச்சும் படம் பாக்குற அவன் லேப்டாப்ல கலர்ஃபுல்லா இருக்கும், ஆனா அங்க போனா இவனை விட பெரிய இருக்கானுங்க. படத்தை கூட ஆஸ்கி கேரக்டர்ல தான் பார்ப்பானுங்க. சுரேஷ் சொன்னதை கேட்டதும் கார்த்திகாவும் சிரிக்க ஆரம்பித்து விட்டார். உண்மையாகவா டெர்மினல்ல படம்லாம் பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்பாங்க.
ஸோ இதுதான் அது வந்து இந்த ஹார்ட் கோர் லினக்ஸ் யூசர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆஸ்கியில் வந்து ஒரு நிறைய ஃபேமஸான மீம்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஆஸ்கி டோனட் அப்படின்னு சொல்லிட்டு நெட்டில் போய் ட்ரை பண்ணி பாருங்கள், நேயர்கள் யாராவது இருக்கீங்கன்னா உங்களுக்கு அப்போ தான் அந்த இது வந்து தெரியும். ஸோ அந்த ஆஸ்கியில் என்ன எப்படி வந்து டிஸ்பிளே ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ப்ரோ ஆஸ்கினா சீல இருக்க அந்த ஆஸ்கியா? ஆஸ்கின்றது ஜெனரலா கம்ப்யூட்டர் கான்செப்ட் ப்ரோ. ஆஸ்கின்றது வந்து கரெக்டர் மேப்பிங். ஆமா ஓகே ஓகே. ஸ்டாண்டர்ட் கரெக்டர் அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச் ஆன அதேதான். ஓகே. ஸோ அதில் வந்து படம் பார்ப்பானுங்க அப்படின்ற மாதிரி நம்ம இல்லை ஹார்ட் கோர் லினக்ஸ் யூசர்ஸோட பெருமையை வந்து அந்த இடத்துல சுரேஷ் வந்து எடுத்து சொல்லியிருப்பாரு. ஓகேவா? ஸோ அவங்க கையில் போய் இதெல்லாம் கேட்டுறாதீங்க நான் சொன்னேன்னு சொல்லிட்டு அவன் அதுக்கும் ஒரு ஹிஸ்ட்ரி வச்சிருப்பான் உங்களுக்கு திருப்பி கிளாஸ் எடுத்து. அதான் அதாவது கார்த்திகா வந்து உண்மையிலேயே ஆஸ்கி வந்து பண்ணா பார்க்க முடியுமான்னு கேட்குறா, அதுக்கு வந்து அவன் ரிப்ளை பண்ணுறான் கரெக்டுங்களா? ஆமாம். ஸோ அவர் வந்து அதுக்கு ரிப்ளை பண்ணுவார், அவங்க கையெல்லாம் போய் வந்து என் கையில் கேட்ட மாதிரி அவங்க கையில் கேட்டுறாதீங்க, அவன் அதுக்கும் ஒரு ஹிஸ்ட்ரி வச்சிருப்பான் திருப்பி மொக்கைய ஆரம்பிச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். ஸோ சொல்லி முடித்த உடனே வந்து அவருக்கு வந்து கைபேசியில் வந்து நோட்டிஃபிகேஷன் வரும், அதாவது மணி அடிச்சுக்கும். மணி அடிச்சோன்னு நம்ம பார்த்தோன்னா தீப்தி வந்து கூப்பிட்றா, ராட்சசி கூப்பிட்றா, போலன்னா கொன்றுவா, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் வந்து அந்த சீனை விட்டு லீவ் ஆகுறாரு. ஸோ இதுதான் வந்து அந்த ரெண்டாவது பேராகிராஃப். ஸோ மூணாவது பேராகிராஃப்குள்ளே அடி எடுத்து நினைக்கும்போது, ஸோ இந்த இதோட கண்டினியூவேஷனாக அதை அந்த கான்வர்சேஷனோட கண்டினியூவேஷனாக கார்த்திகா வந்து ஆர்வமாக இருந்துட்டு, ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இது இது வந்து மாதத்தோட ரெண்டாவது சனிக்கிழமையாக இருக்குது ஓகே அப்படின்னு அவங்க யோசிச்சுட்டு ஓகே மீட்டப்போட மீட்டப் செயலி அதாவது மீட்டப் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஐலக்ஸி இது ரெண்டாவது சனிக்கிழமைன்றதுனால அவர் சொன்னதை வச்சு இது ஐலக்ஸி மீட்டப் தான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே எப்போ நடக்குது அப்படின்றத வந்து பார்த்துக்கிறாங்க. ஸோ அப்போ பார்த்துட்டு ஓகே இதுக்கு போகலான்னு டிசைட் பண்ணுறாங்க. டிசைட் பண்ணதோட கையிலையும் வந்து கூப்பிட்றாங்க, பேபி இன்னைக்கு ஈவினிங் மூணு மணிக்கு எங்கேயும் போகாத, நம்ம வந்து ஐஐடி போகலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. ஸோ கையில கேட்டோன்னு இது ஏன் எங்கே மீட்டப்பா ஆளை விடு நான் தூங்கணும் அப்படின்னு சொல்கிறோம், வேணும்னா வண்டி எடுத்துகிட்டு போய் என்னெல்லாம் கூப்பிடாத அப்படின்னு சொல்லிட்டு கையில் வந்து காமெடியாக சொல்லுவாங்க. தூங்குறதுலயே இருக்காதடி குண்டச்சி அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா கலாய்ப்பாங்க. ஆமாம் நாங்கள் குண்டு நீங்கள் அப்படியே சைஸ் ஜீரோவில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கலாய்ச்சிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு கேஷுவல் கான்வர்சேஷன் நடக்கும், நான் குண்டுனா நீயும் குண்டு தான் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு கான்வர்சேஷன் வந்து ரெகுலராக போயிட்டுருக்கும். சரி அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையும் முடிச்சதுக்கப்புறம் கார்த்திகா வந்து நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூம்லேருந்து கிளம்புவாங்க. ஸோ தேர்டு அதுக்கடுத்த பேராகிராஃபில் வந்து இப்போதான் வந்து ஆக்சுவல் சீன் டிஸ்கிரிப்ஷன், அது வந்து ஐஐடி மெட்ராஸோட கேம்பஸ் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் பில்டிங்கில் ரூம் நம்பர் 3. ஸோ மதன் உள்ளே வந்ததும் வழக்கம் போல் அவன் லேப்டாப்பை வந்து விரிக்கான். ஸோ இது வந்து அதே சீன் லைக், ஆனால் வந்து இது கார்த்திகா இல்லை, இப்போ வந்து நம்ம ஃபோக்கஸ் வந்து நம்ம ஹீரோ சைடு நம்ம மதன் சைடு வந்து போகிறோம். ஸோ மதன் அந்த நேரத்தில் இந்த ஐஐடி மெட்ராஸோட ஆம்பியன்ஸ் எப்படி இருக்குன்றத வச்சு ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஐஐடி மெட்ராஸ் கேம்பஸில் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் பில்டிங்கில் ரூம் நம்பர் 3 வந்து மதன் உள்ளே வந்து நுழையிறாரு. ஸோ வந்துட்டோன்னே லேப்டாப்பை வந்து திறந்து வைக்கிறாரு. ஸோ வழக்கம் போல் வந்து ஐலக்ஸியில் வந்து மொதல் டாக் ஆரம்பிக்குது. ஸோ அவர் வந்து எல்லாரும் வந்து வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ மொதல் டாக் நடந்துகிட்டு இருக்கும்போது வந்து ஃபுல் ஸ்லீவ் ஒயிட் ஷர்ட் குர்த்தியோட ஒரு பிளாக் ஜீன்ஸ் போட்டு ஒரு ரிம்லெஸ் ஸ்பெக்ஸ் அதாவது அந்த கீழே இருக்காது லைக் மேலே மட்டும் இருக்கும் ரிம் இது. ஸோ அந்த ஸ்பெக்கு போட்டு ஒருத்தவங்க வந்து உள்ளே நுழைய ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அந்த இதை வந்து அந்த கிளாஸ் ரூமுக்கு உள்ளே எடுத்து எட்டி பார்த்துட்டு உள்ளே வரப்போகிறாங்க. அதை பார்த்தோன்னே வந்து அந்த ரூமே அப்படியே ஸ்டன் ஆகி எல்லாரும் அந்த டாக் கொடுக்குறவரும் சரி உட்கார்ந்து இருக்கிறவங்களும் சரி எதையும் பார்க்காம அந்த பொண்ணை ஒரு நிமிஷம் எல்லாரும் ஒத்து பார்த்து அப்படியே ஸ்டன் ஆகி நிற்கிறாங்க. ஸோ அப்போ வந்து ஆனால் அதில் அந்த கூட்டத்தில் இருக்க ஒருத்தனுக்கு மட்டும் இதய துடிப்பு வந்து பட்டக் பட்டக் பட்டக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப அதிகமாக அடிச்சுட்டு இருக்கு. அதே நேரத்தில் அந்த பொண்ணும் அதே ஆள் அந்த இதய துடிப்பு அதிகமாக இருக்கு அவரை தான் நோக்கிறாங்க. ஸோ யாருன்னு பார்க்குறோம் அப்படின்னா வந்து உத்து பார்த்தா இதய துடிப்பு அதிகமாக அடித்தது நம்ம ஹீரோ தான். இதய அந்த பொண்ணு வந்து யார் அப்படின்னு பார்த்தா நம்ம கார்த்திகா தான். ஓகேவா? ஸோ அவர் வந்து இதுனா ஸோ அந்த பொண்ணு என்ன பண்ணுறாங்கன்னா ரூமே ஸ்டன் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க உள்ள மதனை பார்க்குறாங்க, மதன் எங்கே இருக்கான்னு தெரிஞ்சோன்னு அவங்க பக்கத்தில் போய் வந்து உட்கார்றாங்க. ஓகேவா? ஸோ அப்போ வந்து இது இந்த சீன் நடக்கும்போது கடைசி பெஞ்ச்லேருந்து ஐலக்ஸியோட சீனியர்ஸ்லாம் உட்காந்து அந்த சீனை பார்க்குறாங்க. ஸோ மதன் பக்கத்தில் ஏதோ ஒரு பொண்ணு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்க்குறாங்க. ஆனால் அவங்களுக்கு அது வந்து ஒரு சூப்பரான ஒரு கான்வர்சேஷன்.
ஸோ எட்டி பார்த்துட்டு மதனை வந்து பார்த்தோன்னா மதன் ரொம்ப நல்ல பையன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி டாக்கை வந்து கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஏன்னா என் மதனை பற்றி எல்லாருக்குமே தெரியும், ஒரு மொக்கை அதே நேரத்தில் தாடிலாம் வளர்த்துட்டு தேவதாஸ் மாதிரி சுத்துற ஆள் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வேற ஒரு டிஸ்கிரிப்ஷன் வேற சொல்லி சொல்லுவாங்க. ஸோ மதன் பக்கத்தில் உட்கார்றதுக்கு வந்து இருக்கும். ஸோ அந்த லைன் நம்ம பார்க்கலாம். சீனியர்கள் மதனை பார்த்து புன்னகைத்து விட்டு லைவ் டெமோ கவனிக்க, ஓகே அதுக்கு முன்னாடி இருக்கிற லைனில் சொல்லணும் கரெக்டாக, எஸ். ஸோ இதுலேருந்து ஆரம்பிக்கலாம். அவள் அவனை பார்த்து விட்டு அருகில் வந்து அமர்ந்ததும் அவன் ஹார்ட் பீட் இரு மடங்கு உயர்ந்தது. சிறிது புன்னகையுடன் முதல் டாக் பிரசன்டர் தன் லைவ் டெமோவை தொடங்கினார். ஸோ அவரும் வந்து இதில் ஸ்டன் ஆகி நின்று இப்போ தான் வந்து தொடங்கியிருக்காரு. ஸோ அங்கிருந்த சீனியர்கள் மதனை பார்த்து புன்னகைத்து விட்டு லைவ் டெமோ கவனிக்க தொடர்ந்தனர். ஏனென்றால் அவர்களுக்கு தெரியும் மதன் யார் என்று. அவன் அருகில் அழகான பெண் அமர்வது ரிச்சர்ட் ஸ்டால்மனுக்கு பக்கத்தில் மேக்புக் ப்ரோ இருப்பதற்கு சமம். அதை சீண்டி கூட பார்க்க மாட்டாரு அப்படின்றத வந்து சொல்றதுக்காக அவங்க வந்து ரிச்சர்ட் ஸ்டால்மனையும் மேக்புக் ப்ரோவையெல்லாம் வந்து கூட்டுன்னு வந்திருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து இப்போ கரண்ட்டாக வந்து இருக்கிற சுச்சுவேஷன். ஸோ ஐலக்ஸி டாக் போயிட்டுருக்கு, மொதல் டாக் ப்ரெசென்டர் பண்ணிட்டு இருக்காரு, இதில் சீனியர்ஸ் வந்து இதை கலாய்ச்சிட்டு இருக்காங்க. இது எல்லாத்துக்கும் நடுவில் இவங்க ரெண்டு மதனுக்கு வந்து செமைய ஹார்ட் பீட் வந்து அப்படியே படபடன்னு அடிச்சுட்டு இருக்கு. ஏன்னா அது அவருக்கு வந்து தெரியாதுல்ல, ஒரு சடன் சர்ப்ரைஸ், அவங்க வருவாங்கன்னு இவருக்கு தெரியாது. ஸோ அந்த அதனால வந்து மதனுக்கு வந்து செம சர்ப்ரைஸோட ஒரு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இதுதான் இந்த பேராகிராஃப் வரைக்கும். ஸோ வேற யாராவது கண்டினியூ பண்ண போறீங்களா? ஸோ இது வரைக்கும் வந்து அவங்க கார்த்திகா வந்து மதன் இப்போ மீட் பண்ணி அந்த மீட்டப் நடக்கும்போது வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க. அந்த ஃபஸ்ட்டு டாக்கை முடிஞ்ச பிறகு தான் வந்து அடுத்த வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க ரெண்டு பேரும். அப்போ வந்து கார்த்திகா வந்து என்ன கேட்குறா, என்ன மிஸ்டர் மதன் கண்டுக்கவே மாட்டேன்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா வந்து மதன் பக்கத்தில் தானே உட்காந்துட்டுருக்கா. ஸோ அப்போ வந்து மதனை காதோரமாக வந்து கேட்குறா. அப்போ வந்து மதன் என்ன சொல்கிறான், நீங்கள் அந்த உள்ளே வந்த அழகே வந்து ஒரு சினிமாவில் வந்து ஒரு ஸ்க்ரீனில் உள்ள என்ட்ரன்ஸில் வந்து ஒரு ஷார்ட் வைப்பாங்களே அந்த ஆங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது கார்த்திகா என்ன சொல்கிறா, அப்போ ஆங்கிள் மட்டும்தான் அழகாக இருந்ததா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா கேட்குறா. அதுக்கு வந்து மதன் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் அழகாக இருக்கீங்கன்னா நான் சொல்லி தான் தெரியணுமா, அதுதான் அந்த ரூமே வந்து ஸ்டன் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து சொல்கிறான். அதுக்கு வந்து கார்த்திகா என்ன சொல்கிறா, இருந்தாலும் உங்கள் ரெஸ்பான்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா சொல்லும்போது மதன் என்ன சொல்கிறா, இந்த இடத்துல வந்து இதை சொல்லக்கூடாது இருந்தாலும் சொல்கிறேன், அந்த பிளாக் அண்ட் ஒயிட் ட்ரெஸ் வந்து ரொம்ப அழகாக இருக்குது, அப்புறம் அதுவும் இல்லாமல் அந்த ரிம்லெஸ் ஸ்பெக்ஸை வந்து ஃபஸ்ட் டைம் நீங்கள் இப்போ போட்டு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். அதுக்கு வந்து கார்த்திகா என்ன சொல்கிறேன்னா, யாரையாவது இம்ப்ரெஸ் பண்ணுறோம்னா அது மாதிரி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். அப்போ மதன் என்ன சொல்கிறேன், அந்த யாரோ வந்து இம்ப்ரெஸ் ஆனாரா அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து கேட்குறேன். அப்போ தான் வந்து கார்த்திகா நான் சொல்கிறேன், அந்த ஆள் நீங்கள் தான், அதை நீங்கள் தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா வந்து சொல்கிறான். அப்போ வந்து மதன் என்ன சொல்கிறான், நீங்கள் ஸ்பெக்ஸில் ரொம்பவே அழகாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி முடிக்கிறான். ஸோ அதை சொல்லி முடிக்கும் போது அடுத்த டாக்கும் வந்து ஸ்டார்ட் ஆகி போகுது. ஒரு வழியாக வந்து எல்லா டாக்கும் வந்து முடியுது, அந்த மீட்டப்பில் கொடுக்க வேண்டிய டாக்ஸ் எல்லாம் முடிஞ்சிட்டு அந்த ஒருங்கிணைப்பாளர் இருக்கார் இல்லையா. ஸோ அந்த மீட்டப்பை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு ஒருத்தரை வச்சுருப்பாங்க ஐலக்ஸியில். இப்போ வந்து கரண்ட்டாக, ஸோ இந்த கதையில் இருக்கிற ஒரு விஷயத்தை பற்றி சொல்லணும். இதில் இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த ஐலக்ஸி அப்புறம் அந்த சென்னை பை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பார்த்தோம் இல்லையா, இது எல்லாமே வந்து ரியல் வேர்ல்டில் இருக்கிற ஒரு மீட்டப்ஸ் தான். நீங்கள் நெட்டில் வந்து ஐலக்ஸின்னு சர்ச் பண்ணிங்கன்னா ஐலக்ஸி இருக்குது, ஒரு ரியல் குரூப்பு ஓகேங்களா. அது உண்மையாகவே வந்து ஒரு ரியலாக வந்து ஐஐடியில் தான் வந்து அவங்க மீட்டப் நடத்திட்டு இருந்தாங்க. அதாவது கோவிட் முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செகண்ட் சாட்டர்டேவும் வந்து ஐலக்ஸி வந்து உண்மையிலேயே அதே ஐஐடி உள்ள அதே ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் பில்டிங்கில் அதே ரூம் நம்பர் 3 மாதம் வந்து மீட்டப் வந்து நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ இந்த ஆர்த்தரும் வந்து அந்த மீட்டப்பில் வந்து கலந்துட்டு இருந்திருப்பார். ஸோ அதை வச்சு தான் வந்து இந்த 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 ஆக்சுவலாக இந்த சாப்டரை வந்து அவர் எழுதியிருக்காரு. அதே மாதிரி சென்னை பையும் வந்து ஒரு ஆக்சுவல் குரூப்பு, நீங்கள் chennaipai.org போட்டிங்கனாக்கா நீங்கள் அந்த குரூப்போட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் பார்க்கலாம். சப்போஸ் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணணும், சென்னை பைத்தானை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் தமிழில் அப்படின்னா சென்னை பை தான் வந்து பெஸ்ட் குரூப்பு, நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி இப்போது மறுபடியும் வந்து கதைக்கு வருவோமே. ஸோ அது மாதிரி ஒவ்வொரு குரூப் இருக்காங்க இல்லையா. ஸோ அந்த குரூப்பில் இப்போது கோஆர்டினேட்டர் பற்றி சொல்கிறாங்களா, ஒருங்கிணைப்பாளர்னா கோஆர்டினேட்டரு,
இப்போ வந்து கரண்டா வந்து ஐலக்ஸிக்கு வந்து கோஆர்டினேட்டர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தனசேகர்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்டு தான். இப்போ காஞ்சியில் என்எக்ஸ்லயும் வந்து நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ ஐலக்ஸிலயும் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து கரண்டா வந்து கோஆர்டினேட்டரா இருக்காரு. ஸோ அது மாதிரி ஒரு ஆளை தான் வந்து இந்த புக்கில் வந்து சொல்கிறாங்க. ஸோ அவர் வந்து அந்த ஒருங்கிணைப்பாளர் வந்து அந்த மீட்டப்பில் வந்திருக்கிறவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்பாங்க. அதாவது அவங்களோட நேமு, அப்புறம் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, இப்போ ஸ்டூடெண்ட்டா இல்லைனா ப்ரொஃபஷ்னலா அப்படின்னு கேட்பார். அதே மாதிரி புதுசாக யாராவது அந்த ஃபர்ஸ்ட் டைம் வந்து அந்த மீட்டப்க்கு அந்த மீட்டுக்கு வராங்க அப்படின்னா அவங்க அவங்களுக்கு வந்து ஐலக்ஸ் எப்படி வந்து அறிமுகம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த புக்கில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ ஒவ்வொருத்தர்கிட்டையும் அவர் அந்த கோஆர்டினேட்டர் வந்து கேட்டுகிட்டே வர்றாரு. அப்போ மதன் மதனை வந்து பார்க்குறாரு. மதன் கிட்ட கேட்கும் போது மதன் என்ன சொல்கிறேன்னா, நான் வந்து மதன், நான் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் டெவலப்பராக ஒர்க் பண்ணுறேன், நான் வந்து ரெகுலராக மீட்டப்க்கு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் உட்காடுறான். அதுக்கு நெக்ஸ்ட்டு வந்து கார்த்திகா உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால கார்த்திகா வந்து கேட்குறாங்க. ஸோ அப்போ கார்த்திகா என்ன சொல்கிறேன்னா, என் பேர் வந்து கார்த்திகா, நான் வந்து மதன் ஒர்க் பண்ணுறேன், அதே ப்ரைவேட் கம்பெனியில் தான் வந்து லினக்ஸ் அட்மினாக வந்து இருக்கேன். அவள் என்ன சொல்கிறேன்னா, காலேஜ் படிக்கும் போதே எனக்கு வந்து ஐலக்ஸ் பற்றி தெரியும், ஆனால் இப்போ தான் வந்து நான் லினக்ஸில் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு, ஸோ நிறையா வந்து கற்றுக்க வந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா வந்து சொல்கிறாங்க. அப்போ வந்து அந்த கோஆர்டினேட்டர் ஆல்ரெடி அந்த கோஆர்டினேட்டருக்கு வந்து மதன் வந்து ரொம்ப பரிச்சயம்னு வச்சுக்கோங்களா, மதன் வந்து ஃப்ரெண்டு மாதிரி சீனியர்ன்றதுனால ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பாக பழகுவாங்க. ஸோ அப்போ வந்து அந்த கோஆர்டினேட்டர் வந்து கார்த்திகா கிட்டே கேட்குறாங்க, மதன் வந்து கம்பல் பண்ணி உன்னை கூட்டிகிட்டு வந்தானா அப்படின்னு சொல்லிட்டு கோஆர்டினேட்டர் வந்து கேட்குறாங்க. அப்போது கார்த்திகா என்ன சொல்கிறா, இல்லை இல்லைங்க, அவர் வந்து அவருக்கு வந்து நான் வரப்போகிறேன்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ தான் வந்து அந்த கோஆர்டினேட்டர் வந்து சொல்கிறாங்க, எனிவே வெல்கம் டு த அதர் சைடு. ஐ மீன் அதர் சைடுன்னா என்ன இங்கே மீனிங்னா, நான் வழக்கமாக வந்து லினக்ஸ் யூஸ் பண்ணுறவங்கள வந்து 1% ட்ரெஸ்ன்னு சொல்லுவாங்க. 1% ட்ரெஸ்னாக்கா நீங்கள் டெஸ்க்டாப் ஷேர் இருக்கு இல்லையா, நீங்கள் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஷேர்லாம் பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப் ஷேரில் வந்து பார்த்தீங்கன்னா 98% வந்து விண்டோஸ் இருக்கும், சாரி 97% வந்து விண்டோஸ் இருக்கும், 2% வந்து மேக் இருக்கும், 1% தான் வந்து அதர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த அதர் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் வர்றது தான் வந்து லினக்ஸ் டெஸ்க்டாப்பை பொறுத்து இருக்கும், டெஸ்க்டாப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மார்க்கெட் ஷேரை பொறுத்த வரைக்கும். ஸோ அதை தான் வந்து ஒரு அந்த கோஆர்டினேட்டர் வந்து ரொம்ப ஒரு இதுவாக சொல்லுவார் அந்த அந்த வரியை, அதாவது 1% வெல்கம் டு த அதர் சைடு அப்படின்னா விண்டோஸை விட்டுட்டு நீங்கள் லினக்ஸ்க்கு வந்திருக்கிறத வந்து அவர் வெல்கம் பண்ணுறாரு. ஸோ வெல்கம் டு த அதர் சைடுன்னு சொல்லிட்டு அப்போ தெர் ஆர் லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி, அதாவது உமனுக்கு வந்து ஓப்பன் சோர்ஸில் வந்து நிறைய வந்து ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து உருவாக்குறாங்க. ஸோ அதாவது அவுட்ரீச் ப்ரோக்ராம்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது ஓகேங்களா. அப்போ குனோம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஆக்சுவலாக ரியல் லைஃப்பில் இருக்கிறது. குனோம்ன்றது வந்து ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது. அந்த குனோம் ஆர்கனைசேஷனில் வந்து பார்த்திங்கன்னா உமன் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு சொல்லிட்டே வந்து நிறைய வந்து ஸ்பான்சர்ஷிப் எல்லாம் கொடுக்குறாங்க, ஸ்காலர்ஷிப்பு ஸ்பான்சர்ஷிப்பு அதெல்லாம் வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி பை லேடிஸ்ன்னு சொல்லிட்டு சென்னையிலே வந்து பார்த்தீங்கன்னா சென்னை பை எப்படி இருக்கோ அதே மாதிரி பை லேடிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு குரூப் இருக்காங்க. ஒன்லி ஃபார் ஸ்பெஷலி அவங்க வந்து எப்படின்னா உமன் வந்து பைத்தானை வந்து நிறைய கற்றுக்கிட்டு நிறைய வந்து அதில் வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பை லேடிஸ்ன்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. அதே மாதிரி ரெயில்ஸ் கேர்ள்ஸ்ன்னு சொல்லிட்டு ரூபியான் ரெயில்ஸ் யூஸ் பண்ணுற உமனுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ப்ரெஃபரன்ஸ் கொடுக்கணும், அவங்களுக்கு வந்து நிறைய என்கரேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அங்கே ஒரு குரூப் இருக்குது. இதே மாதிரி அவர் ஒரு வெப்சைட்டை வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி வந்து ஓப்பன் சோர்ஸ் diversity.org அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த வெப்சைட் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயத்த வந்து அந்த அந்த வெப்சைட் வந்து சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே வராரு. அப்போ வந்து அவர் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு வந்து ஆர்வம் இருந்தால் மட்டும் போதும், நீங்கள் வந்து நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணலாம், வருங்காலத்தில் வந்து நீங்களும் வந்து இங்கே ஒரு ப்ரெசென்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே வந்து இப்போ எப்படி இப்போ டாக்ஸ் எல்லாம் போச்சோ அதே மாதிரி நீங்களும் வந்து இங்கே ப்ரெசென்ட்டாக வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோஆர்டினேட்டர் வந்து அந்த கார்த்திகாவை பார்த்துட்டு சொல்லிவிட்டு மற்றவங்கள வந்து அவர் ஒவ்வொருத்தராக வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்காரு. ஸோ இந்த இது வந்து அந்த ரூமில் அந்த ஐலக்ஸி மீட்டில் வந்து நடக்கிற ஒரு சீனு. ஸோ அடுத்து வந்து மீட்டப் முடிச்சுட்டு எல்லாரும் வந்து வெளியே வராங்க, அந்த மீட்டிங் எல்லாம் முடிஞ்சிட்டு வெளியே வராங்க. அப்போ வந்து
ஐலக்ஸில வந்து அங்க ஒரு இது என்னன்னா, அங்க மீட்டப்க்கு வர ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ், அதாவது கம்பெனியில ஒர்க் பண்றவங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, புதுசா ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது வராங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு மினி ட்ரீட் வந்து வைப்பாங்க. ஏன்னா ஐடி ஐஐடின்றது வந்து ஒரு பெரிய கேம்பஸ் இல்லையா, அங்கே நிறைய கேன்டீன்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஸ்டூடெண்ட்ஸுங்களுக்கு வந்து இந்த ப்ரொஃபஷனல்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சின்ன ட்ரீட் மாதிரி கொடுப்பாங்க. ஒரு மினியாக சும்மா உட்காந்துட்டு அரட்டடிக்கிறதுக்கு ட்ரீ கடைக்கு போவாங்க, அப்போ வந்து யாராச்சும் வாங்கி கொடுக்கணும் இல்லையா. ஸோ அந்த அந்த விஷயத்தை வந்து ஸ்பான்சர்ஷிப்பை வந்து ப்ரொஃபஷனல்ஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க ஆல்ரெடி வந்து ஜாப்ல இருக்காங்க, அவங்க ஏர்ன் பண்ணுறாங்கன்றதுனால அவங்க தான் வந்து அந்த ஸ்பான்சர் பண்ணுவாங்க. அந்த டீக்கும் ஸ்நாக்ஸ்க்கும் ஸ்பான்சர் பண்ணுவாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நார்மலாக வந்து இருப்பாங்க. ஸோ அந்த ஒரு ட்ரெடிஷனை வந்து அப்போ அந்த மீட்லேயும் வந்து நடக்குது. அப்போ வந்து அப்போ வந்து அந்த ஒரு அந்த டீ பார்ட்டிக்கு வந்து அவங்க அந்த இதுக்கு வந்து போகிறாங்க. அப்போ வந்து மதன் வந்து இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறான், இது மாதிரி வந்து ஒரு டீ பார்ட்டி நடக்கும், அந்த மீட்டிங் முடிஞ்சவொடனே நீங்களும் வந்து கேன்டீன் வரீங்களா. அப்போ வந்து சொல்கிறேன், அப்போ தான் வந்து விஷன் சொல்கிறேன், ட்ரஸ்ட் மீ, யூ கெட் லாட் ஆஃப் நாலேஜ் இன் திஸ் கைண்ட் ஆஃப் ஆஃப்லைன் டிஸ்கஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து கார்த்திகா கிட்ட சொல்கிறேன். அதாவது என்ன சொல்கிறேன்னா, இது மாதிரி வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா, ஃபார்மலாக வந்து ஒரு மீட்டு ஒரு ஒரு ப்ரெசன்டரு அப்புறம் வந்து ஒரு ஆடியன்ஸ்னு இல்லாமல் இது மாதிரி இன்ஃபார்மலாக வந்து பேசும்போது தான் வந்து நிறைய வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். லினக்ஸை பற்றியோ ஃபோர்ஸ் பற்றியோ நிறைய வந்து தெரிஞ்சுக்கலாம், நீங்கள் இது மாதிரி விஷயத்தெல்லாம் மிஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து கார்த்திகா கிட்ட சொல்லும் போது, கார்த்திகாவும் என்ன சொல்கிறேன்னா, அஃப்கோர்ஸ் எஸ் நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகாவும் ஒத்துக்கிறான். ஸோ அப்போ மதன் என்ன கேட்குறான், வண்டி வச்சுருக்கீங்களா இல்லை நான் என் வண்டியில் வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஏன்னா வந்து கேன்டீன் வந்து அவங்க மீட் நடந்த ரூமுக்கும் கேன்டீனுக்கும் கொஞ்சம் தூரம் இருக்குது, என் வண்டியில் வரீங்களா இல்லை வண்டி வச்சுருக்கீங்களான்னு கேட்குறான். அப்போ வந்து கார்த்திகா என்ன சொல்கிறான், ஆமாம் என்கிட்ட ஆல்ரெடி நான் டியோவில் தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு டியோவை வந்து காட்டுறேன். சரி ஓகே நான் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து அவனோட ஹார்னெட்டு, ஸோ ஹார்னெட்டு டியோ இந்த வார்த்தைலாம் ஆல்ரெடி நமக்கு நிறைய நல்லா தெரிஞ்சிருக்கோம். சப்போஸ் இதுதான் புதுசாக கேள்விப்படுறீங்கன்னா, டியோன்றது வந்து நம்ம ஹோண்டா டியோ, அதே மாதிரி ஹார்னெட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஹோண்டா ஹார்னெட்டு. எனக்கு தெரிஞ்ச ஆத்தருக்கு வந்து ஹோண்டா கம்பெனியில் தான் வந்து அவர் வண்டி வச்சுருப்பாரு, அதனால தான் வந்து ரெண்டும் வந்து ஒரே கம்பெனியாக வந்து சொல்ல வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ கிளம்பி அவங்க ரெண்டு பேரும் வந்து கிளம்பி வந்து கேன்டீனுக்கு வந்து போகிறாங்க. அவங்க அங்கே போனாக்கா இவங்களுக்கு முன்னாடியே வந்து அந்த டீ பார்ட்டி வந்து ஸ்டார்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ அப்போ வந்து அந்த கோஆர்டினேட்டர் வந்து மதனை பார்த்தோன்னா வாடா மொக்க சிட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. கூடவே வந்து கார்த்திகா வரதையும் பார்த்துட்டு, நீங்களும் உட்காருங்க கார்த்திகா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோஆர்டினேட்டர் வந்து மதனையும் கார்த்திகாவும் உட்கார சொல்கிறாரு. அப்புறம் வந்து கோஆர்டினேட்டர் வந்து கார்த்திகா கிட்ட வந்து கான்வர்சேஷன் ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் வந்து எங்கேருந்து வரீங்க, மதனோட கொலிகா, ஒரே ப்ராஜெக்டா, எங்கே படிச்சிங்க, ஐலெக்ஸ் எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கோஆர்டினேட்டர் வந்து தொடர்ந்து கேள்வி கேட்டுகிட்டே இருக்காரு. அப்போ வந்து கார்த்திகாவோட பேக்ரவுண்ட் வந்து சொல்கிறேன், நான் வந்து நேட்டிவ் வந்து ஆசனூர், சத்தியமங்கலம் பக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, சத்தியமங்கலம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற சத்தியமங்கலம், அது பக்கத்தில் வந்து ஆசனூர்ன்ற ஒரு இடத்துல இருந்து தான் வந்து அவங்களோட நேட்டிவு. படித்தது வந்து நான் பிஐடியில், பிஐடினா பன்னாரியம்மன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜின்னு நினைக்கிறேன், கரெக்ட், ஆமாம், பன்னாரியம்மன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் வந்து படித்தேன். அங்கே வந்து ஒரு ஐலெக்ஸி வந்து ஒரு ஒர்க் ஷாப் நடத்துனாங்க, அது மூலமாக தான் வந்து எனக்கு ஐலெக்ஸி பற்றி தெரியும். வேலை கடிச்சு நான் லினக்ஸ் அட்மினாக இருக்கேன். அப்புறம் வந்து ஒரு டாஸ்கை ஹேண்டில் பண்ணும்போது தான் வந்து மதனோட இன்ட்ரோடக்ஷன் வந்து எனக்கு கிடச்சிது. அவர் வந்து ஒரு நாள் வந்து எனக்கு லினக்ஸை பற்றி ஒரு ஹிஸ்ட்ரி வந்து சொன்னார், அதுலேருந்து எனக்கு வந்து ஒரு லினக்ஸ் மேலே இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாகிடுச்சு. ஸோ இன்றைக்கி வந்து ஐலெக்ஸி மீட்டிங் இருக்குன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு நான் இன்றைக்கி போகலான்னு சொல்லிட்டு தோணுச்சு, அதனால தான் வந்து வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா வந்து அவளோட அந்த இன்ட்ரொடக்ஷனை வந்து கொடுக்குறான், அந்த கோஆர்டினேட்டருக்கு வந்து கொடுக்குறான். ஸோ அப்போ தான் வந்து மறுபடியும் கோஆர்டினேட்டர் வந்து மறுபடியும் அதே பழைய விஷயத்தை வந்து சொல்கிறாரு, நீங்கள் உமன் வந்து ஃபோர்ஸ், அதாவது ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேரில் வந்து ரொம்ப வந்து இன்வால்மெண்ட் வந்து ஆகணும்,
ஸோ நெக்ஸ்ட் பேஜ் போகிறீங்களா? ஸோ அவங்க ரொம்ப இன்வால்வ் வந்து ஆகணும், அவங்க வராததுக்கு வந்து என்ன காரணம்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கோஆர்டினேட்டர் வந்து மத கார்த்திகா கிட்ட சொல்லும் போது கார்த்திகா என்ன சொல்கிறா, இன்ட்ரெஸ்ட் இல்லாதது தாங்க காரணம், நானே வந்து மதனை வந்து மீட் பண்ணாமல் இருந்திருந்தா இங்கே வந்திருப்பேனான்றது வந்து சந்தேகம் தான் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா மதன் தான் வந்து கார்த்திகாவுக்கு வந்து அந்த ஓப்பன் சோர்ஸ்னால் என்ன, ஃபோர்ஸ்னால் என்ன அப்படின்றத வந்து மதன் தான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பான். நீங்கள் இதுக்கு முன்னாடி இருக்கிற சாப்டர்ஸ்லாம் போய் பார்த்தீங்கன்னா அவனோட அந்த ஹிஸ்ட்ரியை வந்து சொல்லியிருப்பான், அந்த அதை அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக வந்து சொல்லியிருப்பான் அந்த ஹிஸ்ட்ரியை, அதாவது இதுலேருந்து ஸ்டார்ட் ஆனதுலேருந்து ரிச்சர்ட் ஸ்டால்மனோட பங்கு என்ன, அப்புறம் வந்து லினக்ஸ் யூனிக்ஸோட பங்கு என்ன, ரிச்சர்ட் ஸ்டால்மனோட பங்கு என்ன, லினஸ் ஸ்டார்வால்ஸோட பங்கு என்ன அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து மதன் தான் வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பான் கார்த்திகாக்கு. அதனால தான் வந்து அவளுக்கு லினக்ஸ் மேலே வந்து ஒரு ஈடுபாடு வந்து அவள் இப்போது இந்த ஐலெக்சி மீட்டில் வந்து வந்திருப்பான்றதை வந்து அவள் வந்து சொல்கிறான். ஸோ அப்புறம் வந்து அந்த கோஆர்டினேட்டர் என்ன பண்ணுறாருன்னா கார்த்திகாலேருந்து கார்த்திகா கிட்டேருந்து இப்போ மதன் கிட்டே வர்றாரு, என்னடா மொக்க வாட் ஆர் யூ அப் டு அப்படின்னு சொல்லிட்டு மதனுக்கிட்ட வந்து கேட்குறாரு. ஏன்னா மதனோட நிக்நேம் தான் வந்து மொக்க, ஸோ மொக்க மதன் தான் வந்து அவரோட நிக்நேமு, ஸோ அதனால் என்னடா மொக்க வாட் ஆர் யூ அப் டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போ வந்து அவன் வந்து ஒரு போன வாரம் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராப்ளம்னா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அந்த டெக்னிக்கல் கான்வர்சேஷன் அந்த இது விஷயம் வந்து அவனுக்கும் கோஆர்டினேட்டருக்கும் வந்து நிறைய கான்வர்சேஷன் இருக்கும் இல்லையா, ஸோ இது இப்படி பண்ணலாமா, இது இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள அந்த டிஸ்கஷன் எல்லாம் வந்து நடக்குது. அவங்க வந்து அப்போ கரண்ட்டாக அப் டு டேட்டாக என்னென்ன எல்லாம் நடக்குது, லினக்ஸ் வேர்ல்டில் வந்து என்னெல்லாம் நடக்குது அப்படின்றத வந்து எல்லாமே வந்து அவங்க வந்து அலசுகிறாங்க அந்த ஒரு ஆஃப்லைன் கான்வர்சேஷனை வந்து அலசுகிறாங்க. ஸோ இதை பார்த்துட்டு இருந்த கார்த்திகாவுக்கும் வந்து அவங்கள மாதிரி நானும் வந்து ஒரு நாள் வந்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கும் வந்து ரொம்ப ஆர்வம் வந்து தோணுது. ஸோ ஒரு வழியாக அந்த மினி டீ பார்ட்டி வந்து முடியுது. ஸோ இரவு வெளில முடியும் போது டைம் வந்து எடுத்து வாட்ச் எடுத்து பார்க்குறாங்க. ஸோ இரவு 9 மணி ஆயிடுச்சு. ஸோ அப்போ வந்து என்னன்னா மதனும் கார்த்திகை எல்லாருக்கையும் விடைபெற்று, ஸோ எல்லாருக்கும் பை பை, அடுத்த மாதத்தை சந்திப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வராங்க. ஸோ அப்போ வரும்போது இவங்க ரெண்டு பேரும் நல்ல கான்வர்சேஷன் நடக்குது. கார்த்திகா வந்துப்பா எவ்வளோ டாபிக் டிஸ்கஸ் பண்ணுறீங்க, அமேசிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட இதை வந்து வியப்படைஞ்சு சொல்கிறாங்க. ஸோ இது என்ன பிரமாதம், கான்ஃபரன்ஸ் எல்லாம் வந்து பாருங்க வீடியோடே பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த காமெடி மாதிரி, இது என்ன பிரமாதம், இதை விட ஸ்பெஷல் ஐட்டம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து அவரோட வழக்கமாக அந்த கம்யூனிட்டியோட ப்ரைடு இருக்கும்ல, ஸோ அந்த பெருமிதத்தோட அந்த ப்ரைடை வந்து அவர் சொல்கிறார். ஆமாம், அப்போவே கேட்கணும்னு இருந்தேன், நான் இங்கே இருக்கேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து கரெக்டு எப்படி உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னு கேட்க, ஸோ கார்த்திக் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, சுரேஷ் காலையில் கேன்டீனில் மீட் பண்ணுவோம், அவர் தான் நீங்கள் இங்கே வந்திருப்பீங்கன்னு சொன்னார், ஸோ அதை வச்சு தான் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொன்னாங்க. ஸோ அதை வச்சு தான் நானும் இங்கே வந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி இப்படியே வண்டியை தள்ளிக்கிட்டே ரெண்டு பேரும் 2 கிலோமீட்டர் நடந்தால் கிண்டி கேட் வந்துடும் போகலாமா அப்படின்னு கேட்பாரு மதன். ஸோ அதுக்கு வந்து கார்த்திகா வந்து ஏன் வண்டியை ஓட்டிட்டு போனால் வராதா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா பதில் கேள்வி கேட்பாங்க. அதுக்கு வந்து மதன் வந்து திருப்பி இல்லை சீக்கிரம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு புன்னகையோட வந்து அவர் வந்து சொல்லல, சரவாயில்ல பரவாயில்ல ஓட்டிக்கிட்டே போகலாம், வேணும்னா எங்கேயாவது போய் டின்னரில் உட்காந்து பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சிரிப்போட வந்து கார்த்திகா வந்து உங்கள் ஏக்க எனக்கு புரியுது, நம்ம வந்து வண்டி ஓட்டிக்கிட்டே போயிடலாம், போயிட்டு ஏதாவது இடத்துல கடையில் பசிக்குது சாப்பிட்டுக்கிட்டே பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு அடுத்த பேராகிராஃப் தான் வந்து நம்ம நெக்ஸ்ட் ஸ்பீக்கர் வந்து பேச போகிறேன். ஸோ இருவரும் அந்த கிண்டி கேட்டை தொட்டதுக்கப்புறம் அங்கேருந்து வண்டி எடுத்துக்கிட்டு வெளியில் சாப்பிட போகிறதுக்காக வந்து ஓஎம்ஆர் சாலையை வந்து தேடி போயிட்டுருக்காங்க. நாங்கள் தான் நிறைய ஹோட்டல்ஸ்லாம் நிறைய கிடைக்கும். ஸோ நீங்கள் நான்வெஜ் சாப்பிடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மதன் கேட்க, நீங்கள் சாப்பிடுவீங்களா அப்படின்னு கார்த்திகா பதில் கேள்வி கேட்குறாங்க. கேட்டவுடனே எவ்வளவு சாப்பிட சொன்னாலும் சாப்பிடுவாங்க, பட் நீங்கள் சாப்பிட்டா தான் நானும் சாப்பிட போகிறேன், இல்லைன்னா நம்ம வந்து நான் வெஜ்ஜுக்கே போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு மதன் கூற வந்து கார்த்திகா கேட்குறாங்க. நல்ல வேலை தயிர் சாதம் எதுனாலும் சொல்லிட போய் தயிர் சாதம் அப்படின்னு நினச்சிட்டு சொல்லிடுவீங்களோன்னு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா அவங்க இதில் வந்து ஓகே நல்ல வேலை நான்வெஜ் தான் நம்ம வந்து நான்வெஜ்ஜே சாப்பிட்லாம்னு சொல்லிட்டு ஒரு நிம்மதி அடைகிறாங்க. ஸோ அதனால் ஒரு நல்ல முஸ்லீம் ரெஸ்டாரண்ட்டாக வந்து பார்த்து ஒரு நான்வெஜ் சாப்பிட்றதுக்காக வந்து ஒரு டேபிள் போகிறாங்க. ஸோ அங்கே அவங்களுக்கு வந்து ஒரு டேபிள் வந்து ஒதுக்கப்படுறது.
என்ன சாப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பதற்குள் வந்து அவங்களே வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பெப்பர் பார்பியூ சிக்கன், ஒரு மட்டன் பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா முந்தி முன்னாடியே சொல்லிடுறாங்க. இவர் கேட்கறதுக்கு வாய திறக்கிறதுக்குள்ளேயே எனக்கு ஒரு பெப்பர் பார்பியூ சிக்கன், ஒரு மட்டன் பிரியாணிங்க அப்படின்னு அவங்க வந்து சொல்லிடுறாங்க. ஸோ இதை கேட்ட மதன் வந்து சிரிச்சுக்கினே வந்து வெயிட்டர்கிட்ட இன்னொரு ஒரு மட்டன் பிரியாணியோட சேர்த்து எடுத்துட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டரை வந்து கொடுக்குறாரு. ஸோ அப்போ வந்து கார்த்திகா சொல்கிறாங்க, பார்பிக்யூ சிக்கன் எனக்கு மட்டும்தான், நீங்கள் கையே வைக்கக்கூடாது. ஏன்னா வந்து அவர் வந்து பிரியாணி மட்டும் தான் சொன்னார், ஸோ நம்மளோட சைட் டிஷ்லேருந்து எடுத்துக்க போகிறாரு அப்படின்னு சொல்கிறாரு. சும்மா ஒரு ஜாலியாக சொல்கிறதுக்காக அவங்க வந்து அதெல்லாம் நீங்கள் கை வைக்கக்கூடாது, இது எனக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு வந்து மதன் சொல்வார், ஏன் நான்வெஜ்னா அவ்வளோ பிடிக்குமா அப்படின்னு கேட்க, பாய் கடை பிரியாணினா சும்மா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா கேட்குறாங்க. செம க்யூட்டா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மதன் கூற, அதுதான் அப்பவே சொல்லிட்டீங்களே இப்ப நான் புதுசா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா கேட்குறாங்க. ஸோ அப்ப வந்து கண்ணுக்கு அழகா தெரிஞ்ச கார்த்திகாவை பத்தி பார்த்தோம், இப்ப வந்து பார்பிக்யூ சிக்கன் சண்டை போடுற கார்த்திகாவை பாக்குறோம். ஸோ இது வேற லெவல் கியூட்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்றாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா வந்து இதை கேட்டவுடனே வெக்கத்துல வந்து தலை குனிஞ்சு அப்படியே சிரிக்கிறாங்க. ஸோ இதில் வந்து சுச்சுவேஷன் சாங் வேறு, சுச்சுவேஷன் சாங் வேறு, யூஆர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நடக்க போகுது. ஸோ என்ன அப்படின்னா வந்து அந்த சாங் வந்து இது வரும். ஸோ அப்போ கண்ணுக்கு அந்த லைன் வருதா, ஸோ அதுலேருந்து கண்டினியூ பண்ணுவோம், அது அப்படியே படிப்போம். ஸோ அப்போ கண்ணுக்கு அழகாக தெரிஞ்ச கார்த்திகாவை பார்த்து சொன்னேன், இப்போ பார்பிக்யூ சிக்கனுக்காக சண்டை போடுற கார்த்திகாவை பார்த்து சொல்கிறேன் மதன் கூற, போதும் கார்த்திகா வெட்கத்தில் போதும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா வெட்கத்தில் தலை குனிய குனிய என்றென்றும் புன்னகை படத்தில் இருந்து என்னை சாய்த்தாலே என்ற பாடல் வந்து ஒலித்தது. இதுல சுச்சுவேஷன் சாங் வேற அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா வெட்கத்துடன் கூற மதன் சிரித்தபடி கார்த்திகாவும் தன் செல்போனில் இருந்து வரும் பாடலை ரசித்து கொண்டு கேட்டார்கள். ஸோ அதாவது ஒரு நல்ல ஒரு ஆம்பியன்ஸான ஒரு இது. ஸோ கரெக்டான அந்த சுச்சுவேஷன்ல அந்த சாங் வேற அவர் தேடி அதை டக்குன்னு அப்படியே போட்டாரு. ஸோ அந்த இடத்துல தான் நம்ம வந்து மதனோட இந்த ஸ்பெஷல் ஸ்கில்ஸ் எல்லாம் வந்து நீங்க பாராட்டணும். ஓகேவா? ஸோ அதுதான். ஸோ அது இது இதுதான் வந்து நடந்துட்டுருக்கு. ஸோ அப்போ வந்து மதன் வந்து கேட்குறாரு, ஸோ ரொம்ப ஐ எம் சாரிங்க, ரொம்ப சாரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எதுக்குங்க ஏன் ஐ எம் சாரின்னா, இல்லை உங்கள் நேட்டிவ் பற்றி நான் என் நேட்டிவ் பற்றி சொன்னேன், உங்கள் நேட்டிவ் பற்றி நான் கேட்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் கேட்பாங்க. ஸோ அப்போ வந்து நேட்டிவ் வந்து சத்தியமங்கலம் பக்கத்தில் இருக்க ஆசனூர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திருப்பி அந்த 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 ஹிஸ்ட்ரியை கொஞ்சம் சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா வீட்டில் இருக்கிற கதையை பற்றி சொல்கிறாங்க. ஸோ அப்பா ஸ்கூல் ஹெட் மாஸ்டர், அம்மா அதே ஸ்கூலில் டீச்சராக இருக்காங்க, நான் வீட்டுக்கு ஒரே பொண்ணுங்க, இதில் வந்து கேம்பஸில் செலக்ட் ஆகி நம்ம கம்பெனியில் வேலைக்கே வந்துட்டேன், சோழிங்கநல்லூரில் ஒரு ரூமில் ஒரு ஃப்ரெண்டு தூங்கிக்கிட்டே இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கயலை திருப்பி வந்து ரெஃபரன்ஸ் பண்ணுறாங்க. ஏன்னா இன்னும் கயலும் மதனும் வந்து மீட் பண்ணிக்கல. ஓகேவா? ஸோ அதனால் இப்போ அவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணதுனால அவங்க வந்து ஜஸ்ட்டு தூங்கிக்கிட்டே இருப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு சின்ன ரெஃபரன்ஸ் பண்ணிட்டு கொடுக்குறாங்க. இங்கே இப்போ வந்து ஒரு ஃப்ரெண்டு, இங்கே ஒரு ஃப்ரெண்டு கூட டின்னர் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா விவரத்தை ஓகே ஓகே இது சொல்லிகிட்டே இருக்கும்பொழுது அவங்க ஃபோன் அடிக்குது. ஸோ மறுமுனையில் திருப்பி அதே நேரத்தில் அவங்கள பற்றி பேசினிருக்க அதே நேரத்தில் வந்து கயல் வந்து கால் பண்ணுறாங்க. ஸோ எங்கடி இருக்க, சீக்கிரம் வண்டி எடுத்துகிட்டு வா, சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது. அப்போ வந்து கார்த்திகானா சொல்கிறாங்க, ஆல்ரெடி பிரியாணி உள்ளே போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மதன் கூட அப்படின்ற மாதிரி கார்த்திகா சொல்ல வந்து, இது எப்போ சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஷாக் ஆகுறாங்க. வரும்போது வாங்கிட்டு வரேன், என்ன வேணும்னு சொல்லு அப்படின்னு, அதெல்லாம் தாங்காது, நான் பக்கத்தில் போய் சாப்பிட்டுக்கிறேன், நீ எப்போ வருவ, முதல்ல வருவியா அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க வந்து அவங்களோட அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பில் ஒரு ஜாலியாக வந்து அந்த ஒரு எப்பயுமே வந்து இன்னொருத்தவங்களை அப்படியே கலாய்ச்சிட்டே அப்படியே வந்து பேசல. ஸோ அப்போ கயல் வந்து அந்த மாதிரி கலாய்க்கிற மாதிரி, எப்போ வருவியா அப்படி, முதல்ல எப்போ வருவேன்னு கேட்டுட்டு அப்புறம் வருவியா முதல்ல அப்படின்ற மாதிரி கலாய்ச்சி கேட்டுட்டு, சரி வை நான் போய் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வச்சிருவாங்க. ஸோ ஆர்டர் வந்தது, ரெண்டு பேரும் வந்து சாப்பிட ஆரம்பித்தாங்க. எப்படி இருந்தது மீட்டப் அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து நல்ல ஒரு எப்படி இருந்துச்சுங்க, நல்லா இருந்துச்சா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஸோ அது கார்த்திகா வந்து, நான் நினச்சதை விட மோர் தென் ஐ எக்ஸ்பெக்டட், நல்லாவே இருந்துச்சு அப்படின்னு சொன்னோம். அதுவும் அந்த கேன்டீனில் நடந்த டிஸ்கஷன்லாம் வேற லெவலு, நீங்களும் டாக்லாம் கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, அந்த டிஸ்கஷனில் அவ்வளோ பேசுகிறீங்களா, டாக்லாம் கொடுப்பீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ அதுக்கு மதன் ரிப்ளை கொடுக்குறாரு, சம்டைம்ஸ் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணிட்டு இருந்தால் மீட்டப்பில் அதை பற்றி நான் டாக் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார்.
அப்போ வந்து இவங்க வந்து கேக்குறாங்க, ஸோ உங்களுக்கு எப்படிங்க லினக்ஸ் இன்ட்ரடியூஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகாக்கு ஒரு இது, எனக்கு நீங்க இன்ட்ரடியூஸ் பண்ணீங்க இந்த மாதிரி லக்ல, இந்த மாதிரி ஐலக்ஸி இந்த மாதிரி மீட் அப்லாம் வருது, ஸோ உங்களுக்கு எப்படி இன்ட்ரெஸ்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளேயே ஒரு கியூரியாசிட்டினால அவங்க வந்து கேக்குறாங்க. ஸோ அப்போ வந்து மதன் ரிப்ளை பண்றாரு, ஸோ அப்போ நான் பிளஸ் ஒன் படிச்சுட்டு இருந்தேன், சி ப்ரோக்ராமிங் சிலபஸ்ல இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அது வரைக்கும் விண்டோஸ்ல அந்த இந்த கரண்ட் கம்பைலர் வச்சு யூஸ் பண்ணிட்டு மட்டும்தான் ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருந்தேன். நான் முதல்ல சிசி கமாண்டை யூஸ் பண்ணி பண்ணியும் சி ப்ரோக்ராம் கம்பைல் பண்ணலாம்னு பாலகுமாரசாமியின் ப்ரோக்ராமிங் இன் சி என்ற புக் புத்தகத்தின் மூலமா தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு வந்து சொல்றாரு. முதல் முதல்ல வந்து விண்டோஸ்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், அந்த புக் பார்த்ததுக்கப்புறம் சிசி கமாண்ட் வச்சு எனக்கு தெரிய வருது அப்படின்னு சொல்றேன். அந்த சிசி கமாண்டை பத்தி ஆராயும் போது தான் கம்ப்யூட்டர்ல விண்டோஸ் மட்டும் இல்லை, அதுக்கும் மேல யூனிக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது அப்படின்னு ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அப்புறம் வழக்கம் போல பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கும் போதும் எனக்கு வந்து காலேஜில் இருந்த லைப்ரரி வச்சு நான் வந்து எனக்கு யூனிக்ஸ் பற்றின படிக்க உதவுச்சு, அந்த இடத்துல நிறைய புக்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தேன். மதன் சொல்லி கொண்டே இருக்கும்போது திடீர்னு கார்த்திகாவுக்கு வந்து குறுக்கிட்டு நான் வந்து பிஎஸ்சியா அப்படின்னு சொல்லிட்டு நடுவில் வந்து பிஎஸ்சி அவங்க குவாலிஃபிகேஷன் கார்த்திக் கேட்குறாங்க, சில எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எம்எஸ்சி வந்து கால்ஸில் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி அவர் பெருமையாக வந்து சொல்லிக்கிறார். ஃபேமஸான ஒரு இன்ஸ்டியூட்டுன்றதுனால ஸோ மதன் நம்பவே முடியலங்க, நீங்கள் ஏதாவது ஒரு ஐஐடியில் பிஇ படிச்சிருப்பீங்க இல்லை எம்இ முடிச்சிருப்பீங்கன்னு நினச்சிருந்தேன், இவ்வளோ வந்து கம்ப்யூட்டர் சம்மந்தமான விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா வந்து குருங்க. அப்போ வந்து மதன் சொல்லுவார், ஐஐடினா என்னன்னு எனக்கு காலேஜ் ஃபைனல் இயரில் தாங்க தெரியும், நான் எங்கே அங்கெல்லாம் போய் படிக்கிறது, அதுவும் இல்லாமல் நான் எடுத்த எனக்கும் மார்க்குக்கும் ரொம்ப தூரங்க, நான் எப்படி போய் ஐஐடிலாம் படிக்கிறது அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஸோ அப்போ வந்து சிரிச்சுக்கிட்டே வந்து இந்த கான்வர்சேஷன் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும்போது இன்ட்ரெஸ்டிங், ஏன் எம்எஸ்சி பிஎஸ்சி அப்போ வந்து ஏன் எம்எஸ்சி எடுத்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்க வந்து பிஎஸ்சி மதன் ரிப்ளை பண்ணுறாரு, பிஎஸ்சி முடித்ததுமே கூலிக்கு வேலை செய்ய ஆள் தேவைன்னு என்னை கூப்பிட்டாங்க, நானும் போயிட்டேன், அப்புறம் எங்கேருந்து எம்ஐசி வந்து ரெகுலர்ஸில் பண்ணுறது அப்படின்ற மாதிரி மதன் சொல்லுவாங்க. சுத்தமாக புரியலங்க, கூலிக்கு வேலை வேறு செஞ்சுருக்கீங்களா இதில் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா கேட்குறாங்க. ஸோ அப்புறம் வந்து எப்படி ஐடியில் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு, எப்படி இது இதில் நுழைஞ்சிங்க அப்படின்ற மாதிரி இருக்காங்க. என்னடா இது, ஃபஸ்ட்டு ஐஐடி பிஇன்னு நினச்சிட்டு இருந்தோம், அப்புறம் பிஎஸ்சின்னாரு எம்எஸ்சி படிச்சிருக்கேன்றாரு, ஆனால் நடுவில் கூலிக்கு வேலை போயிருக்கேன்னு கார்த்திகாவுக்கு ஒரே வந்து பயங்கர கன்ஃபியூஷன், ஒன்றுமே புரியலங்க, எப்படிங்க ஐடிக்கு எப்படி திருப்பி வந்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ அப்போ ஹவுஸோட மதன் வந்து ரிப்ளை பண்ணுறாரு, நான் கூலிக்கு வேலைன்னு சொன்னது பிஎஸ்சி முடிச்சுட்டு மெட்ராஸில் வேலை தேடி அலைஞ்சு ஆஃப் கேம்பஸில் செலக்ட் ஆகி ஜாயின் பண்ணும் போது ஐடி கம்பெனியை தாங்க நான் அப்படி சொன்னேன், கூலிக்கு வேலை செஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் பிஎஸ்சி முடித்ததுமே வேலை தேடி அலைஞ்சிங்க, யூஸ்வலாக வந்து பிஎஸ்சிலாம் முடித்தா ஹையர் ஸ்டடீஸ்க்கு தானே படிப்பாங்க, நீங்கள் வந்து ஏன் வந்து எடுத்தோடனே வந்து தேவையில்லாமல் சென்னையில் வந்து கஷ்டப்பட்டு வேலைலாம் தேடிட்டுருக்கீங்க அப்படின்ற மாதிரி கார்த்திகா கேட்குறாங்க. ஸோ வாங்கியிருக்கும் மார்க்கு ஆயிரம் ஆயிரமாக செலவு பண்ணி இவனை நான் மேலே படிக்க வைக்கணுமா, மரியாதையாக கடையில் வந்து உட்கார சொல்லு, தொழில் கற்றுக்கிட்டோம், படித்து கிழிச்சது போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து அவங்க அம்மா கையில் பிளஸ் டூ முடித்தோன்னு சொன்ன அந்த ஹிஸ்ட்ரியை வந்து அவர் வந்து இங்கே ரீகோட் பண்ணுறாரு. இந்த மாதிரி எங்கள் அப்பா அப்பயே சொல்லிட்டாரு, எங்கள் அம்மா தான் எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி என்னை வந்து பிஎஸ்சி வரைக்கும் படிக்க வச்சாங்க, அதுக்கப்புறம் வந்து எம்எஸ்சின்னு நான் முன்னாடியே போய் சொல்லியிருந்தேன், என்னை நிறுத்திட்டு இருப்பாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ அதை வந்து அந்த லைனை படியா ஹைலைட், எந்த லைனு எங்க அப்பா எங்க அம்மா கிட்ட நான் பிளஸ் டூ படிச்சு முடிச்சதுமே சொன்னாரு, எப்படியோ எங்க அம்மா தான் கன்வின்ஸ் பண்ணி அப்பாவை நான் பிஎஸ்சி படிக்க ஒத்துக்க வச்சாங்க, பிஎஸ்சிக்கே அவ்வளோன்னா எம்எஸ்சினா எங்க அப்பா முன்னாடி போய் நின்று எங்க அப்பா முன்னாடி போய் நின்றுந்தேன்னா என்னை கொண்டுட்டு ஜெயிலுக்கு போயிருப்பாரு அப்படின்னு மதன் கூட கார்த்திகா வந்து முகத்தில் புன்னையோட ஆப்வியஸா வந்து அவர் எடுத்த மார்க்கு இதுல எனக்கு எம்எஸ்சி வேற கேக்குதா அப்படின்ற ஒரு டென்ஷன்ல அவங்க அப்பா ஜெயிலுக்கே பண்ணிட்டு போயிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு காமெடியா வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ
ஓகே, அப்போ வந்து கார்த்திகா முகத்தில் வந்து புன்னகையோட மெயின் ஹையர் ஸ்டடிஸ் படிக்க எனக்கே இன்ட்ரெஸ்ட் இல்லை தான், அதை அதான் வேலை தேட மெட்ராஸ்க்கு வந்துட்டேன், நான் பேயா நாயா பேயா அலைஞ்சி ஒரு வேலையை வந்ததும் அப்புறம் எம்எஸ்சி கால்ஸில் போட்டு 2 வருஷம் வேலை பார்த்துக்கிட்டே வந்து படித்து முடிச்சுட்டேன் நீங்க வந்து வேலை செஞ்சுட்டே படிக்காம நார்மலா நீங்க போயிட்டு எக்ஸாம் மட்டும் எழுதுற மாதிரி தப்பா ப்ரொனவுன்ஸ் பண்ணிட்டேன், மன்னிக்கவும் நேயர்களை, மன்னிக்கவும். ஸோ எம்எஸ்சி கரஸில் போட்டு 2 வருஷம் வேலை பார்த்துக்கிட்டே வந்து படித்து முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ படிக்க பிடிக்கலன்னா அப்புறம் அப்பா சொன்ன மாதிரி கடையிலே பார்த்துட்டு இருந்துருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா கேட்குறேன். ஏங்க அதான் படிக்கிறதுக்கு இவ்வளோ கஷ்டன்றீங்க, அப்போ அப்பா சொன்ன மாதிரி கடையில் இருந்தால் ஜம்முன்னு வாழ்க்கையை வந்துருக்கலாம்ல அப்படின்னு கேட்கறதுக்கு, எனக்கு எக்ஸாமு மனப்பாடம் பண்ணுறது தாங்க பிடிக்காது, ஆனால் ப்ரோக்ராமிங்னா உயிர், அதுவும் சி படிக்கணும்னா ரொம்ப ரொம்ப உயிர், கூடவே யூனிக்ஸ் லினக்ஸ் ஓப்பன் சோர்ஸ் எல்லாம் சேர்ந்ததும் வந்து ஒட்டிக்கிச்சு, விடவே முடியல எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லிடுறாரு. ஸோ அதில் வந்து அதுக்கப்புறம் வந்து கண்டினியூ வந்தால் விட முடியல, அதுக்காக தான் எங்கள் கடையை எனக்கு பிடிக்கலன்னு அர்த்தம், அதுக்காக எனக்கு வந்து என் கடையில் வேலை செய்கிறது வந்து பிடிக்கலன்னு அர்த்தம் கிடையாது, அதை வந்து நான் கம்மியாகவும் யோசிக்கல அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. கடையை விட என்னோடய இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப முக்கியமாக பட்டுச்சு, ஸோ அதனால் நான் வந்து நான் இதை வந்து ப்ரொசீட் பண்ணேன். ஸோ இதெல்லாம் வீட்டில் சொன்னால் புரியுமா இல்லையா, என்னோடய அந்த ஜென்ரேஷனுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டு பேஷன் லைஃப் செட்டில்ன்றது தான் அவங்க பார்ப்பாங்க தவிர, இந்த இன்ட்ரெஸ்ட் பேஷன்லாம் அவங்கள சொல்லி புரிய வச்சுட்டு இருக்க முடியுமா, சொன்னாலும் புரியுமா அப்படின்றது தெரியாமல் தான் நான் வந்து ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸுக்காக வேணும்னு சொல்லிட்டு நான் வேலைக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மதன் தான் கதையை சொல்கிறாரு. இப்படியும் பசங்களாம் இருக்கீங்களா, அன்பிலீவபிள் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் ஆச்சரியத்தில் கேட்குறாங்க. ஸோ இருவரும் வந்து ரெண்டு பேரும் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க, மதன் பில்லை கட்டிவிட்டு ரெண்டு பேரும் வந்து வண்டியில் பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க. ஸோ தேங்க்ஸ் மதன், தேங்க்ஸ்னு மதன் கூற எதுக்கு அப்படின்னு கார்த்திகா கேட்க, யூ மேட் த டே மெமரபிள், அதாவது இதனால் வந்து ரொம்ப ஞாபகார்த்தமாக மாற்றிட்டீங்க, ரொம்ப இனிமையான மெமரிஸ்லாம் வந்து கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணுங்கிட்ட சொல்கிறதுக்கு, ஃபார் மீ டூ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து அதை செகண்ட் பண்ணுறாங்க, அதாவது ஆமாம் எனக்கும் நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஸ்பெஷலான டே தான் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகாவும் வந்து சொல்கிறாங்க. ஸோ சொல்லிகிட்டே சொல்லி முடிப்பதுக்குள்ளே நம்மளால திருப்பி ஃபோன் எடுத்துட்டு மரியான் படத்துல இருந்து இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தால் தான் என்ன அப்படின்ற அந்த பாட்டை போட்டு விட்டுறாரு. ஸோ ரெண்டு இதை கேட்டோடனே கார்த்திகாக்கும் மூஞ்சில் வந்து அப்படியே பயங்கர சிரிப்பாயிடுச்சு, வெக்கமும் வந்துருச்சு. ஸோ மதனும் சிரிக்க கார்த்திகா சிரிக்க ரெண்டு பேரும் அப்படியே வந்து அந்த பாட்டு முடிகிற வரைக்கும் அந்த பாட்டிலேயே வைப் பண்ணின்னு அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே பேசினே நிற்பாங்க. என்னை போகவே விட மாட்டீங்க போல அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு அப்படியே போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ வந்து என்னை போகவே விட மாட்டீங்க போல இருக்கு, டேம் தட் விஜய் பிரகாஷ் வாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, ஐ லவ் திஸ் சாங் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்படி அந்த மாதிரி வந்து சொல்லிகிட்டே இருந்து, சரி ஓகே ஹாவ் அ குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு மதன் தன் வண்டியில் இருந்துட்டு ஓகே யூ டூ பை பை அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரெண்டு பேரும் வந்து கை அசிச்சுட்டு கிளம்பிடுறாங்க. ஓகே இப்போ கார்த்திகா வந்து ரூமுக்கு வராங்க. ஸோ இப்போ கார்த்திகா கதவை தந்தோன்னா கையல் வந்து பார்த்துட்டு ஆச்சரியமாக வந்து, பேப் என்னடி இப்படி இருக்க, போகும்போது நார்மலாக தானே போனேன், போகிற வழியில் பார்லருக்குள்ள ஏதாவது போயிட்டு வந்துட்டியா, யூ லுக் அமேசிங் அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியத்தில் கேட்குறாங்க. ஸோ கயல் இதை பேசி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது கார்த்திகா முகத்தில் வந்து நல்ல ஒரு சிரிப்போட வச்சுட்டு, இந்த படத்தில் கூறிய கொண்டிருக்கும் போதே புதிய முகம் படத்திலிருந்து நேற்று இல்லாத மாற்றம் என்னது அப்படின்னு சொல்லிட்டு பாடலை பாடிக்கிட்டே வந்து கார்த்திகா வந்து உள்ளே வராங்க. அவங்க வந்து அந்த வைப்பில் வந்து அப்படியே அந்த பாடை பாட்டிக்குமே அப்படியே ஜாலியாக வந்து பாடிக்கிட்டே வராங்க. ஸோ உள்ளே வரும்போது கார்த்திகா இதை வந்து கயல் பார்த்துட்டு, இவளே இப்படி போகிறான்னா அந்த பையன் இப்போ எப்படி இருக்கிறானோ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கலாய்க்கிற மாதிரி அவங்க மைண்ட் வாய்ஸில் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அப்போ வந்து இதை கேட்டோன்னா, ஸோ திருப்பி நம்ம வந்து மதனோட சீனுக்கு வரும். ஸோ மதன் தான் ரூமில் வந்து உள்ளே இறங்குறாரு. ஸோ அப்போ வந்து கதவை திறந்தோன்னா சுரேஷ் வந்து மதனை வந்து தானாகவே சிரிச்சின்னு தனியாக
என்னடா தனியா சிரிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சுரேஷ் கேட்க, ரொம்ப தேங்க்ஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்துட்டு, எதுக்கு அப்படின்னு மதன் கேட்க, அதெல்லாம் எதுவும் பதிலாம் எதுவும் சொல்லாம சுரேஷோட கண்ணத்தை கிள்ளி விட்டு அப்படியே சும்மா இவர் வந்து ஒரு ஹாப்பி மூட்ல வந்து துள்ளி குதிச்சுட்டு அவர் விட சிரிச்சுக்கினே வந்து ரூம்குள்ள என்டர் ஆகுறாரு. இப்ப வந்து சுரேஷ் வந்து என்ன இதுனால சரக்க மோந்துகிந்து பாத்துட்டானோ அப்படின்னு கேக்குறேன். சோ மதனோட கேரக்டர் எல்லாருக்குமே, அவர் கூட இருக்கவங்க எல்லாருக்குமே தெரியும். அதனால வந்து அவர் வந்து சரக்க மோந்துகிந்து பாத்துட்டோம், குடிக்கிறதெல்லாம் கேட்கல, சரக்க மோந்துகிந்து பாத்துட்டோம், இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் வந்து ரெஃபரன்ஸ் கொடுக்குறாரு. சோ அதோட வந்து இந்த சாப்டர் வந்து தொடரும் போடுறாங்க. சோ இதுதான் வந்து இன்ட்ரெஸ்டிங்கான இந்த முதல் ஐலக்ஸி மீட்டப் அப்படின்ற சாப்டர். ஆமா, ஸோ இந்த சாப்டர் தான் வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு ப்ராப்பர் ஃபுல் ஸ்டோரி வந்து இந்த சாப்டரில் தான் வந்து பார்க்கலாம். அதாவது டெக்னிக்கல் ரொம்ப இருக்காது, பட் இருந்தாலும் டெக்னிக்கல் இல்லாமல் இருக்காது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐலெக்ஸி பற்றி சொல்லியிருப்பார், அதே மாதிரி சென்னை பை பற்றி சொல்லியிருப்பார். அதாவது நம்ம ஓப்பன் சோர்ஸ் கம்யூனிட்டியை பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷனும் இருக்கும். அதே மாதிரி அவனுக்கு வந்து சி லினக்ஸ் எப்படி இன்ட்ரோடியூஸ் ஆச்சு, சி எப்படி இன்ட்ரோடியூஸ் ஆச்சு, அந்த மாதிரியான விஷயமும் இருக்கும். அதே சமயத்தில் ஸ்டோரியும் வந்து கலந்துருக்கும். ஸ்டோரியில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர காமெடி. இப்போ நீங்கள் நாங்கள் படித்ததுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் எவ்வளோ தூரம் வந்து காமெடி போச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம ஒவ்வொருத்தராக வந்து ரிவ்யூ கேட்போம் என்ன சொல்கிறாங்கன்ட்டு. ஸோ ஆப்வியஸ்லி வந்து பரமேஷ், உங்களோட கருத்து. நான் தான் படிக்கும் போதே வைப் பண்ணிட்டேன், இப்போ திருப்பி சொல்லணுமா? ஓகே. ஸோ என் சைட்லேருந்து சொல்லணும்னு பார்த்தோம்னா வந்து இந்த சாப்டர் வந்து ரொம்ப ஒரே ஒரு யூனிக்கான ஒரு சாப்டர். ஏன்னா வந்து இது வரைக்கும் ஒரு டெக்னிக்கல் மட்டும் பேசாமல் இந்த டெக்னிக்கலுக்கெல்லாம் ஆக்சுவலாக ஒரு கம்யூனிட்டி இருக்குது அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து அவர் இப்போ தான் வந்து, அதுவும் நம்ம ஊரில் இருக்கிற கம்யூனிட்டிஸ் பற்றி இம்பார்ட்டன்ஸ் வந்து இப்போ தான் எடுத்துகிட்டு வர்றாரு. ஸோ மோகன் சொன்ன மாதிரி இதில் வந்து நிறைய உங்களுக்கு வந்து ப்ரோக்ராமிங் ரிலேட்டடாக இல்லை யூனிக்ஸ் ரிலேட்டடாக டெக்னிக்கல் கண்டென்ட் இல்லைனாலும் டெக்னிக்கல் கம்யூனிட்டி பற்றி தான் இருக்கும். மீதி எல்லாமே வந்து நம்ம நார்மலான ஸ்டோரி லைன் தான் வந்து வந்துட்டுருக்கு. ஸோ அதில் வந்து சென்னை பை அந்த மாதிரி, அதே நேரத்தில் வந்து உமனோட இம்பார்ட்டன்ஸ் எப்படி ஃபாஸ்டில் தேவைப்படுது அப்படின்ற எந்த ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயத்தை வந்து அவர் வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணுவார். ஸோ அது வந்து உண்மையான ஒரு விஷயம் தான். ஸோ நீங்கள் வந்து இதை கேட்டுட்ருக்கீங்க அப்படின்னாலும் ஈவன் நாங்கள் ரெகுலராக பார்த்துட்ருக்க இல்லை இந்த காஞ்சி லினக்ஸ் யூசர் குரூப்பாக இருக்கட்டும், இந்தியன் லினக்ஸ் யூசர் குரூப்பாக இருக்கட்டும், அதே நேரத்தில் சென்னை பையாக இருக்கட்டும், ஸோ உமனோட பார்ட், அதாவது உமன் வந்து பார்ட்டிசிபேஷன் வந்து ரொம்ப கம்பேர்டு வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. ஸோ அது வந்து உண்மையிலே வந்து அவங்களுக்கு வந்து இன்னும் அவேர்னஸ் போல அப்படின்றது தான் பிரச்சனை. அவங்களுக்கு வந்து தெரிஞ்சால் கண்டிப்பாக வருவாங்க. ஸோ இப்போ எப்படி கார்த்திகாக வந்து கரெக்டாக வந்து மோகன் வந்து மதன் வந்து கதையை கரெக்டாக சொல்லியிருந்தாரு. ஸோ அந்த மாதிரி கரெக்டாக வந்து அவங்களுக்கு வந்து யூனிக்ஸ்னா இது அப்படின்னு கரெக்டாக சொல்லியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த சைடும் நிறைய கான்ட்ரிபியூஷன் வந்து நிறைய நடக்கும். ஸோ ஈவன் வந்து நார்மலாகவே வந்து யாருமே வரமாட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப கொஞ்சம் குறிப்பிட்ட க்ரௌடு ஒரு க்ளோஸ்டு கம்யூனிட்டி தான் நல்லா போகும்னு வச்சுக்கோங்க, புதுசாக வர இந்த நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கெலாம் போய் நம்ம வந்து இன்னும் நிறைய அவேர்னஸ் க்ரியேட் பண்ணோம், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய கவரும். இது இல்லாமல் அந்த இது அந்த சி அந்த புக்கு அந்த இந்தியன் ஆத்தர் புக்கு அது வழியாக வந்து அந்த சிஇசி கமாண்டை பற்றி தெரிஞ்சுக்கினது. ஸோ அந்த விஷயம்லாம் வந்து நல்லாயிருக்கும். இது இல்லாமல் அந்த ஐலெக்ஸியோட ஆம்பியன்ஸ், அந்த ஐஐடி மெட்ராஸ் அந்த ஏரோஸ்பேஸ் பில்டிங், நான் இது வரைக்கும் போனதில்லை, ஏன்னா வந்து நான் கொரோனாக்கு அப்புறம் தான் வந்து லினக்ஸ் யூஸருக்கு போகலாம்னு தெரிய வச்சு. அப்போ வந்து அந்த ஐஐடி மெட்ராஸோட கேம்பஸ் இந்த சாப்டர் படிக்கும்போது அடடே ஒரு ரெண்டு வருஷம் முன்னாடியே நம்ம வந்து நமக்கு இந்த லினக்ஸ் பற்றி தெரிஞ்சு வந்துடக்கூடாதா அப்படின்ற ஒரு ஏக்கத்தை வர வச்சுது இந்த சாப்டர் எனக்கு. ஸோ கொஞ்சம் சென்டிமெண்ட்டாக தான் இருக்கும்னு வச்சுக்கோங்க. ஆனால் ஆன்லைனில் ஸ்டில் அந்த கம்யூனிட்டி கூட இன்ட்ராக்ட் பண்ணுறது நல்ல ஒரு ஃபன்னான ஐட்டம் தான். பட் இருந்தாலும் ஆஃப்லைன் போல் வருமா, அந்த ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் ஸ்டூடெண்ட் கம்யூனிட்டியோட சேர்ந்து அந்த டீ டிஸ்கஷன் அதெல்லாம் பண்ணுறது வந்து ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். ஸோ அடுத்தடுத்த சாப்டரில் என்ன வரும்னு பார்ப்போம். கதையை வந்து கடைசியாக வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வர முடிச்சிருக்காரு. அடுத்த சாப்டரில் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நெயில் பைட்டிங்காக வந்து நகத்தை கடிச்சிக்கிட்டு அப்படியே ஆர்வமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். பார்ப்போம். ஓகே, நன்றி. அடுத்து குகன், உங்களோட ரிவ்யூ சொல்லுங்க இந்த சாப்டர்ல உங்களுக்கு எப்படி இருந்தது? வழக்கம் போல எல்லா சாப்டர்ல இருக்கிற மாதிரி யதார்த்தத்தை அருமையா வெளிப்படுத்திருக்காரு இந்த தலைப்புல. முதல்ல ஐஎலக்ஸி மீட்டு தலைப்புல அந்த தலைப்புக்கு ஏத்த மாதிரியே இங்க வந்து
அந்த மதன்ங்கிற கேரக்டர் வந்து எப்படி போன கேரக்டர்ல எல்லாம் கார்த்திகா மிசோஜினிஸ்ட்னு அவங்க நினைச்சு தந்திருப்பாங்களோ இந்த இந்த கதையில அப்படிலாம் இல்ல. மதன் இந்த ஸ்டோரியில லைக் நகைச்சுவையாக அந்த லைனக்ஸ் அவனோட பயணத்தை வந்து இங்க அறிமுகமா வெளிப்படுத்திருக்காங்க. ரொம்ப லைனக்ஸ் கமாண்ட பத்தி பேசாம அவங்களோட உரையாடல அருமையா இங்க வந்து போர்ட்ரேட் பண்ணி பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம லைக் அவங்க லைக் நிகழ்வுகள் லைக் சி ப்ரோக்ராமிங்கு அப்புறம் அவங்களுக்கு முன்னாடி என்னென்னலாம் படிச்சிருந்ததை வந்து அதையும் போர்ட்ரேட் பண்ணி பேசியிருக்காங்க. அவங்கள பத்தி டீட்டெயில் ரெண்டு பேரும் என்னென்ன பேக்ரவுண்ட்ல இருந்து வந்திருக்காங்கிறத பத்தி அதிகமா டீப் பண்ண ஒரு டாபிக் இருந்தது. அதுக்கப்புறம் நகைச்சுவையும் கலந்த ஒரு டாபிக்காகவும் இருந்ததுன்னு சொல்லலாம். ஏன்னா மூணு நகைச்சுவைகள் வந்து உடனே உடனே இந்த சாப்டர்ல இருந்ததுனால இது அருமையான ஒரு சாப்டர் படிக்கிறதுக்கு. ஆக மொத்தத்துல கடைசி இறுதியில வேற அருமையா ரெண்டு பேரும் வந்து புன்னகையோட க்ளோசிங் ஆன ஒரு சாப்டரா இருந்ததுனால அடுத்தது என்ன நிகழ்வு நடக்க போகுது அப்படிங்கறது வந்து எப்போதுமே ஏக்கத்தோட வச்சுட்டு இருக்கிற தலைப்பா இந்த சாப்டர் முடிஞ்சிருக்கு. இது வந்து நல்லா இருக்கு. அடுத்தது என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நன்றி. மார்ட்டின், நீங்க உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கலாம். சாப்டர் ரொம்ப நல்லா இருந்தது. குறிப்பா தொகுப்பாளர் பரமேஸ்வர், அதுக்கப்புறம் மோகன், நீங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப இன்வால்வ்டாக பண்ணீங்க, ரொம்ப நன்றி. அப்புறம் வந்து நான் வந்து இதுக்கு போயிருக்கேன், ஐஐடி கேம்பஸ் போயிருக்கேன், இதே மாதிரி வேறு ஒரு என்ஜிஓக்காக. ரொம்ப பியூட்டிஃபுல்லான கேம்பஸ்ஸு அது. வந்து பார்த்திங்கன்னா மானெல்லாம் ஓடும். இப்போ சென்னைக்குள்ளே இந்த மாதிரி ஒரு இடமா அப்படின்னு ஒரு இது ஒரு ஆச்சரியத்தை கொண்டு வரும். ஸோ அதில் வந்து நான் வந்து என்னென்ன விஷுவலைஸ் பண்ணி பார்க்க முடிஞ்சிச்சு, இந்த ஆர்த்தர் வந்து அதோட லொக்கேஷன் அங்கே வச்சு எழுதும் போது என்னென்னு புரிஞ்சுக்க முடிஞ்சது. அப்புறம் வந்து ரிச்சர்ட் ஸ்டால்மன் அண்ட் ஐமேக் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பேரிசன் கொடுத்தாங்க, அதுவும் நல்லா இருந்தது. அந்த ரிச்சர்ட் ஸ்டால்மனோட ஒரு ஃபோட்டோ இருக்குது, ஃபேமஸான ஃபோட்டோ, ட்ராமி அப்படின்னு சொல்லிட்டு, அது என் மைண்டில் வந்துட்டு போச்சு, ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறமேல வந்து நடு நடுவில் பாட்டு, என்னை சாய்த்தாலே நேற்று இல்லாத மாற்றம், அதெல்லாம் வந்து உண்மையாலுமே வந்து அந்த எமோஷனை வந்து என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி இருந்தது. அப்புறம் இன்றைக்கி வந்து நான் கற்றுக்கிட்ட விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஓப்பன் சோர்ஸ் diversity.org எனக்கு இவ்வளோ நாள் தெரியாமல் இருந்தது. ஸோ அது வந்து ஒரு அப்போவே வந்து இன்ஃபர்டெயின்மெண்ட் அப்படிங்கிற ஒரு ஜானர் மாதிரி எழுதியிருக்காங்க, ரொம்ப நல்லா பண்ணி. தேங்க்ஸ். ஆமாம். ஓகே, ஐயனார் பிரதர், உங்களோட கருத்து. ஸோ எனக்கு வந்து ஐலக்ஸி வந்து இருக்குது, நான் சென்னை வந்தப்பே தெரியும், பட் ஆனால் கூட யாரும் இல்லை. அதுவும் இல்லாமல் நம்மளையெல்லாம் போனால் ஐஐடிக்குள்ளே விடுவாங்களா அப்படின்ற அந்த ஒரு இது இருந்துச்சு. ஸோ தனியாக போய் எப்படி அப்ரோச் பண்ணுறது அது எதுவுமே தெரியல. பட் ஆனால் போன வருஷம் வந்து அந்த வாய்ப்பு வந்து கிடச்சிச்சு ஆன்லைனில், எனக்கு தெரிஞ்சு சீனிவாசன் அண்ணா வழியாக. ஸோ அதுக்கப்புறம் ஐலக்ஸ் இதுவும் நான் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு சில டாக்ஸ் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி நாங்கள் டாஸ்க் ஆன வழியாக மித்த கம்யூனிட்டி மெம்பர்ஸும் மீட் பண்ணியிருக்கோம், எக்ஸ்பெஷலி சென்னை போயிட்டாங்க அந்த மாதிரி. ஸோ அதெல்லாம் நேர்லேயும் பார்த்துட்டு படிக்கிறப்ப ரொம்ப அது ஜாலியாக இருந்துச்சு எனக்கு. ஸோ ஆனால் எனக்கு ஒரே ஒரு வார்த்தை என்னென்னா, அந்த ஐஐடிக்குள்ளே கால் வைக்கலை அப்படின்ட்டு. ஸோ மேபி நமக்கு ஏதாச்சும் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சா கண்டிப்பாக நம்ம வந்து அங்கே ஒரு வாட்டி கோர்ஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது, பார்க்கலாம். ஸோ அது போக பார்த்தீங்கன்னா இந்த சாப்டரில் தான் ஸோ ஹீரோ ஹீரோயின் பற்றி இன்னும் கொஞ்சம் நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணி அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அவங்க ரெண்டு பேர் மட்டும் அதிகமாக ப்ளே பண்ணுற மாதிரி. ஸோ இந்த இதில் தான் உங்களுக்கு வந்து அந்த ஸ்டோரி வந்து கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகுது. ஓகே, ஹீரோட பேக்ரவுண்ட் என்ன, ஹீரோனோட பேக்ரவுண்ட் என்ன, ஸோ அவங்களோட இது இப்போ அவங்களோட கெமிஸ்ட்ரி எப்படி இருக்குது, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ அடுத்த இப்போ போகிற சாப்டரில் நம்ம வந்து மேபி லினக்ஸோட அடுத்த சில விஷயங்கள் வந்து கற்றுக்குறோம். அதே சமயம் இவங்களோட கெமிஸ்ட்ரி எப்படி இதாவது டெவலப் ஆகுது அந்த மாதிரி விஷயங்கள் போகும். ஸோ ரொம்ப சுவாரஸ்யமான சாப்டர் எனக்கு தெரிஞ்சு. இந்த சாப்டர் படித்த பிறகு தான் இந்த புக்கை வந்து கீழே வைக்க முடியல. ஸோ அது அடுத்து என்ன நடக்கும் என்ன நடக்கும் அப்படின்ற அந்த நமக்கு அந்த ஏக்கம் இருக்கும். ஸோ அதனால் அந்த புக்கை வந்து இன்னும் அடுத்து என்னடா பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக படிக்க தூண்டுன சாப்டர்ன்ற மாதிரி சொல்லலாம் ஜென்ரலிஸ்டாக.
ஸோ அதே மாதிரி மார்ட்டின் என்ன சொன்ன மாதிரி அந்த ஓப்பன் சோர்ஸ் டைவர்சிட்டி டாட் ஆர்க் இருக்கட்டும், அதே மாதிரி நான் சென்னை பைத்தான் வந்து நான் பார்த்தேன். ஸோ அப்போ ஓகே பட் அவங்கள மீட் பண்ண முடியுமா அப்படின்ற அந்த இது எனக்கு வந்து அவங்க எப்படி இது பண்ணுறாங்க அந்த மாதிரி எனக்கு தெரியல. பட் டாஸ்க் ஆனபடியாக அந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் எங்களுக்கு கிடைச்சிது. ஸோ நீங்களும் வந்து நிறைய கான்ஃபரன்ஸ் வந்து அட்டன் பண்ணுங்கள். ஸோ அட்டன் பண்ண பிறகு என்ன சொல்கிறது நீங்களே சேஞ்ச் ஆவீங்க எனக்கு தெரிஞ்சு. ஸோ கொஞ்சம் கான்ஃபிடெண்ட்டாக ஸோ ஒரு விஷயம் பண்ணுறதா இருக்கட்டும், ஸோ அதே மாதிரி ஒரு பர்சன்ட்ட பேசுகிறதா இருக்கட்டும், இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து நீங்களே இம்ப்ரூவ் ஆவீங்க, அது உங்களுக்கே தெரியும். அதனால் கான்ஃபரன்சஸ் அதே மாதிரி உங்களுக்கு டெக்னிக்கல் சைடும் டெவலப் ஆகும் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஸோ அதோட நான் நிப்பாட்டிக்கிறேன் மோகன்கிட்ட. ஓகே நன்றி. அடுத்து அண்ணாமலை, நீங்கள் அன்மியூட் பண்ணிட்டு சொல்கிறீங்களா உங்களோட கருத்து? நல்லா இருந்துச்சு. நான் ஃபுல்லாக அட்டன் பண்ணல, பட் இருந்தாலும் கணியமில் வந்து தொடராக வரும்போதே நான் வந்து வெப்சைட்டில் ஓடி வரும்போதே படிச்சுட்டே இருந்தேன் தொடர்ந்து. இந்த நல்லா சோசிட்டதுன்னா பரமேஸ்வரன் போய் ஐடி மெட்ராஸ் இது வரும்போது அந்த பிஎஸ்சி பிஇ படிச்சுட்டு அந்த ஐடி ஃபீல்ட் வர்றது அந்த டிஃப்ரென்ஸு அந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் நல்லா இந்த ஐலக்ஸி சென்னை போய் இந்த ஓப்பன் சோர்ஸ் இது பண்ணுறது ப்ளஸ் அந்த ஸ்டோரியா அந்த வருஷத்தில் இதெல்லாம் வர்றது நான் அப்பனதான் இருக்கும் அதான் நினைக்கிறேன். அருமை அருமை. அடுத்து தமிழ் செல்வன், உங்களோட கருத்து? ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தது. அதாவது பயிலகம் முத்து சார் சொல்லுவார், நீங்கள் கிளாஸ்க்கு வரலினாலும் பரவாயில்ல, ஏதாவது கான்ஃபரன்ஸ் மீட்டிங் நடந்தால் கண்டிப்பாக போய் அட்டன் பண்ணுங்க. அதாவது சின்ன வயசுல நீங்கள் எப்படி சைக்கிள் ஓட்ட கற்றுக்கிட்டீங்க நீச்சல் கற்றுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஞாபகமே இருக்காது. ஆனால் அது மாதிரி தான் கான்ஃபரன்ஸ், உங்களோட நாலேஜ் அது எப்படி இம்ப்ரூவ் பண்ணுன்னு உங்களுக்கு தெரியாது, ஆனால் அங்கே தான் உங்களோட நாலேஜ்லாம் இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொன்னதெல்லாம் ஞாபகம் வந்தது. அப்புறம் நிறையா நான் வெறும் ஐஎல்யூசி இருக்குன்னு நினச்சேன், இந்த மாதிரி நிறைய இருக்குன்னு. அப்புறம் அந்த ஐஐடி கேம்பஸை பார்க்கணும் போல் இருக்கு. அதே மாதிரி நமக்கு இப்படிலாம் நடக்குமா அப்படிங்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கு. தமிழ் செல்வனோட ஆக்சுவலாக டவர் வந்து ரொம்ப கம்மியாகவே இருந்துச்சு சிக்னலு. ஸோ மறுபடியும் ஜாயின் பண்ணுவார் தமிழ் செல்வன். ஓகே என்னோட கருத்து ஆல்ரெடி எல்லாரும் சொன்ன மாதிரி இதில் அவரோட முக்கியமாக அவரோட அந்த மதனோட பேக்ரவுண்ட் இருக்கு இல்லையா, ஸோ அவன் வந்து எப்படி வந்து அவனோட ஃபேமிலி சுச்சுவேஷன் என்ன, அவனுக்கு வந்து எப்படி யூனிக்ஸ் இந்த லினக்ஸ் எல்லாம் அறிமுகமாச்சு, அவன் ஏன் வந்து அவன் வந்து பிஎஸ்சியோட படிப்பை நிறுத்திட்டு எம்எஸ்சி கண்டினியூ பண்ணாமல் பிஎஸ்சியோட நிறுத்திட்டு அவன் வேலைக்கு போக வந்தது, அப்புறம் அவங்க அப்பாவோட மனநிலை, அதாவது அந்த டைலாக் வரும் இல்லைங்களா, பிஎஸ்சிக்கே நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன், ஆனால் எம்எஸ்சின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா முன்னாடி போய் நின்றுன்னா என்னை வெட்டிட்டு ஜெயிலுக்கு போயிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாள் பார்த்தீங்களா. ஸோ அப்போ வந்து மதன் எப்படி சொல்கிறான்னா அவங்க அப்பாவுக்கும் அவனுக்கும் இருக்கிற அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதுவும் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பார்ட் இந்த 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 ஸ்டோரியில். ஸோ அந்த அதையும் வந்து அவன் மென்ஷன் பண்ணியிருப்பான், இந்த ஒரு லைட்டை தான் சொல்லியிருப்பான் பட் ஆனால் அதையும் வந்து அவன் சொல்லியிருப்பான். அது மட்டும் இல்லாமல் கார்த்திகாவோட பேக்ரவுண்டும் வந்து இந்த சாப்டரில் தான் வந்து சொல்லியிருப்பான். அது பேக்ரவுண்டுன்னா என்ன சொல்கிறதுனா அவள் வந்து யார் எங்கேருந்து வந்திருக்கா, அவளோட நேட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மலை சார்ந்த இடம் வச்சுக்கோங்க. ஸோ அதாவது இப்போ நீங்கள் நமக்கு சத்தியமங்கலம் தெரியுமையா, சத்தியமங்கலம் அந்த பன்னாரி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களோட ஏரியா, அதாவது அவங்க அப்பா யார், அவங்க அம்மா யார், அவங்க ரெண்டு பேரும் டீச்சர்ஸு, அவங்க வந்து இவ வந்து கார்த்திகா வந்து அவங்களுக்கு வந்து ஒரே பொண்ணு, அந்த விஷயம்லாம் வந்து சொல்லும் போதும் அதுவும் வந்து நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பார்ட் தான், பார்ட் ஆஃப் த ஸ்டோரி தான். ஸோ அது இவங்க ரெண்டு பேருமே வந்து அவங்களோட பர்சனல் லைஃப்பை வந்து ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிக்கிறது, அது முக்கியமாக வந்து அந்த அந்த ரெஸ்டாரண்ட்டில் நடக்கிற அந்த நிகழ்வுகள், அதாவது
இவன் வந்து அவளோட அவளை பார்த்து கலாய்க்கிறது, அவ வந்து இவளுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறது, அப்புறம் அந்த ரெண்டு சாங்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ ஸோ எல்லாமே வந்து ரொம்ப அற்புதமாக இந்த சாப்டரில் வந்து எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. ஸோ இதுதான் என்னோட இது. அடுத்து அஃப்கோர்ஸ் எல்லாரும் சொன்ன மாதிரி இந்த சாப்டர் தான் வந்து ஆக்சுவலாக இந்த புக்கை வந்து ரொம்ப என்ன சொல்கிறது தூக்கி விடுற சாப்டர்னு சொல்லலாம். அதாவது இதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு டெக்னிக்கலாகவே வந்துட்டு இருக்கோம், லைட்டாக தான் வந்து ஸ்டோரிஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பார் ஆர்த்தர். அதாவது அவங்க ரெண்டு பேருமே வந்து மீட் பண்ணி கான்வர்சேஷன் அந்த டெக்னிக்கல் கான்வர்சேஷன் ஆரம்பித்ததுலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் கண்டென்ட் அதிகமாக இருக்கும், ஸ்டோரி கண்டென்ட் வந்து கொஞ்சமாக தான் இருக்கும். அதாவது அந்த இதுவெல்லாம் கம்மியாக இருக்கும். இந்த புக்கில் வந்து டெக்னிக்கல் இருக்காது, ஃபுல்லாகவே வந்து எந்த ஒரு லினக்ஸை பற்றியும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க மாட்டார். ஆனால் அந்த கமாண்ட்ஸை பற்றியும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க மாட்டார், எதுவுமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க மாட்டார். பட் ஆனால் ஸ்டோரி தான் இருக்கும். அந்த ஸ்டோரிக்குள்ளவே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நம்ம அந்த சொசைட்டி இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த ஃபோர்ஸுன்ற அந்த ஒரு சொசைட்டி வந்து எப்படி வந்து இருக்காங்க, அது உள்ளே இருக்கிறவங்கெல்லாம் வந்து எப்படி இருக்காங்க, அவங்களோட வே ஆஃப் தாட் எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் வந்து இந்த சாப்டரில் வந்து ரொம்ப அற்புதமாக வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருப்பார். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அடுத்தடுத்த சாப்டரில் வந்து நம்ம மேலும் வந்து இவங்களோட அந்த ரொமான்ஸ் வந்து எப்படி டெவலப் ஆகுதுன்றதை வந்து நம்ம நெக்ஸ்ட் சாப்டரில் வந்து பார்ப்போம். ஓகே, அடுத்த புத்தக மன்றம் அடுத்து எப்போ நடக்கும்னு நாங்கள் தெரியல, நெக்ஸ்ட் வீக்ன்றது கஷ்டம். ஆனால் எப்படி பிளான் பண்ணியிருக்கோம்னா மாதத்தில் வந்து ஒரு வீக்கெண்ட், இப்போ நாங்கள் வார வாரம் ஒவ்வொரு வீக்கெண்டும் வந்து காஞ்சி லினக்ஸ் பயனர் குழுவில் வந்து நாங்கள் மீட் பண்ணி இது மாதிரி ஆன்லைனில் வந்து மீட் பண்ணி நிறைய விஷயத்தில் நிறைய விஷயம் வந்து பகிர்ந்துக்கிறோம். அந்த மாதிரி ஒரு வீக்கெண்ட் மட்டும் நாங்கள் இந்த புத்தக மன்றத்துக்கு வந்து அலோகேட் பண்ணியிருக்கார் பரமேஸ்வர் வந்து அலோகேட் பண்ணியிருக்காரு. ஐ மீன் பரமேஷ் தான் வந்து ஆக்சுவலாக காஞ்சி லினக்ஸ் பயனர் குழுவோட தற்போதைய ஒருங்கிணைப்பாளர், அதை கோஆர்டினேட்டரு. ஸோ அவர் வந்து ஓகே புத்தக மன்றம்னு வந்து நம்ம கண்டிப்பாக வந்து பேசணும், புத்தகங்களை வந்து பேசணும், புத்தகங்களுக்குன்னு சொல்லிட்டு டைம் கண்டிப்பாக ஒதுக்கணும்னு சொல்லிட்டு அவர் முடிவு பண்ணி ஒரு வீக்கை வந்து புத்தக மன்றத்துக்கு வந்து ஒதுக்கியிருக்காரு. ஸோ மேலும் வந்து நெக்ஸ்ட்டு புத்தக மன்ற மீட்டில் வந்து அடுத்த துருவங்களோட அடுத்த சாப்டரை வந்து நம்ம கண்டினியூ பண்ணுவோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.